கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் பிதாவின் வலது கரத்திலுள்ள புஸ்தகம் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days, with the help of the Holy Ghost, we are meditating the Word of God under the title, A Book in the Right Hand of the Father. வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை வாசிப்போம். Let's read the book of Revelations, chapter 5, the first 5 verses. அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். And I saw in the right hand of him that sat on the throne a book written within and on the back side, sealed with 7 seals. And I saw a strong angel proclaiming with a loud voice, Who is worthy to open the book and to loose the seals thereof? And no man in heaven, nor in earth, neither under the earth, was able to open the book, neither to look thereon. And I wept much because no man was found worthy to open and to read the book, neither to look thereon. And one of the elders said unto me, Weep not. Behold, the Lion of the tribe of Judah, the root of David, hath prevailed to open the book and to loose the 7 seals thereof. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற பிதாவின் வலதுகரத்தில் இருப்பதாக யோவான் தரிசனத்தில் காண்கிறார். Apostle John in his vision saw a book written within and on the backside, sealed with 7 seals, in the right hand of the Father who was seated on the throne. அந்த ஏழு முத்திரைகள் உடைக்கப்பட வேண்டும் என்றும் அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருக்கிறதான ரகசியங்கள் தனக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று யோவான் வாஞ்சித்தார். John had desired 7 seals of the book should be opened and he should know the mysteries that were written on the inside and outside of the book. ஆனால் அவர் வாஞ்சித்த போது வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதில் உள்ள காரியங்களை வாசிக்கவும் ஒருவருக்கும் கூடாதிருந்தது. Though he desired, there was no man in heaven nor in earth, neither under the earth, and was able to open the book, neither to look thereon. அந்த புஸ்தகத்தை திறக்க ஒருவரும் பாத்திரவானாய் காணப்படாததினால் யோவான் தேவ சமூகத்தில் மிகவும் அழுதார். John wept bitterly in the presence of God because no man was found worthy to open and to read the book. பத்மதீவில் சிறையிருப்பில் எத்தனையோ உபத்திரவங்களை யோவான் சந்தித்துக் கொண்டிருந்தார். Apostle John was enduring much persecution in the Isle of Patmos. இந்த ஊழியத்தில் தான் சந்தித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளுக்காக அவர் கண்ணீர் விடவில்லை. He did not shed tears for the sufferings and persecutions that he endured for the name of Christ and for the ministry. இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், அருமையான தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, நீ இந்த பூமியில் எதற்காக கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறாய்? This resurrected morning also in the presence of God, the Holy Ghost is asking you, O dear brother and dear sister, what for are you shedding tears? அல்லது கர்த்தருடைய சமூகத்தில் எதற்காக நீ கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறாய்? Or what for are you shedding tears in the presence of God? இந்த பூமியில் நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை நினைவு கூர்ந்து, போராட்டங்களை நினைவு கூர்ந்து, உன் சரீரத்திலே காணப்படுகிற வியாதியின் நிமித்தமாக நீ கண்ணீர் விடுகிறாயோ? Are you remembering the persecutions and problems and troubles that you are encountering or the sickness that you are suffering from? ஆனால் இங்கே யோவான் அந்த புஸ்தகத்திலே மறைக்கப்பட்ட ரகசியங்கள் எப்படியாயிலும் தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தில் மிகவும் அழுதார். But Apostle John wept bitterly in the presence of God for he somehow or other wanted to know the mysteries that were written in that book. அப்போது யோவானுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன? What was the answer given to John? இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் அந்த முத்திரைகளை உடைக்கவும் அதில் உள்ள காரியங்களை வாசிக்கவும் அல்லது திறக்கவும் செய்யும் கொண்டிருக்கிறார்.
Behold, the lion of the tribe of Judah, the root of David, hath prevailed to open the book and to loose the seven seals thereof. அந்த புத்தகத்தை திறக்கவும் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். He has prevailed to open the book and to loose the seven seals. நாம் கடந்த நாட்களில் ஆறு முத்திரைகள் உடைக்கப்பட்ட போது என்ன சம்பவித்தது என்பதை தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாக கொண்டும் விஞ்ஞான ரீதியாக அது நம்முடைய நாட்களில் எப்படி நிறைவேறி வருகிறது என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். With the prophecies of God and with the scientific evidence, in the past weeks we have seen about the opening of the first six seals. முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். In Revelation chapter 6 verse 2 we read, when the first seal was opened, ஒரு வெள்ளை குதிரை அவருக்கு காண்பிக்கப்பட்டது. A white horse was shown to him. அதின் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். He that sat on that had a bow in his hand. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. A crown was given unto him. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். He went forth conquering and to conquer. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகத்திலே ஏழு வருட காலம் உபத்திரவம் உண்டாயிருக்கும். After the secret coming of Lord Jesus Christ, there will be a 7-year tribulation period. அந்த உபத்திரவத்தை சத்திய வேதம் இரண்டாக பிரிக்கிறது. The Holy Scripture divides that tribulation period into two. முதல் மூன்று வருட உபத்திரவம் உபத்திரவ காலம் என்றும் பிந்தின மூன்று வருட உபத்திரவம் மகா உபத்திர காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. The first 3.5-year period is called the period of tribulation and the second 3.5-year period is called the period of great tribulation. இந்த மகா உபத்திர காலத்துக்கு மற்றொரு பெயர்தான் கர்த்தருடைய நாள் அல்லது கர்த்தருடைய கோபத்தினால் சினத்தின் நாள் என்று அழைக்கப்படுகிறது. The other name for the great tribulation is the day of the Lord or the day of the anger of the Lord. முதல் மூன்று வருட உபத்திரவம் யாருக்கு உண்டாயிருக்கும்? Who will have persecution during the first 3.5-year period tribulation? அந்த முழு உலகத் தலைவனாகிய அந்தி கிறிஸ்துவை யார் எதிர்க்கிறார்களோ அவன் அறிமுகப்படுத்துகிற மூன்று விதமான தெய்வங்களை யார் வணங்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உபத்திரவம் உண்டாயிருக்கும். Those who oppose Antichrist, who will emerge as the world leader during that time, and those who refuse to worship the three gods introduced by Antichrist will face tribulation. அந்த முதல் மூன்று வருட உபத்திரவத்திலே பெரும்பான்மையாக கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் மத்தியில் யாரெல்லாம் இரத்த சாட்சியாய் மறிக்க தீர்மானிக்கிறார்களோ அல்லது அந்தி கிறிஸ்துவை எதிர்க்க தீர்மானிக்கிறார்களோ அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கைவிடப்பட்ட தேவ ஜனங்களை அந்தி கிறிஸ்து உபத்திரவப்படுத்துவான். The anointed people of God who have been left behind in the secret coming of Lord Jesus Christ and who have made up their mind to die as martyrs will be facing tribulation by Antichrist during that period. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அல்லாமல் அபிஷேகம் பண்ணப்பட்ட கைவிடப்பட்ட தேவ ஜனங்கள் அல்லாமல் இந்த உலக ஜனங்களில் யாரெல்லாம் அந்திக்கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிறார்களோ அவன் அறிமுகப்படுத்துகிற மூன்று தெய்வங்கள் ஒன்று வலுசர்ப்பம் இரண்டாவது அந்தி கிறிஸ்து முழு உலகத் தலைவனாகிய அந்த மனிதனாகிய அந்தி கிறிஸ்து மூன்றாவது அவனுடைய அதே ரூபத்தில் காணப்படுகிற ரோபோ இந்திரன் இந்த மூன்று பேரையும் வணங்க வேண்டும். And apart from the left behind Christians, although also the people of the world, they have to worship the three gods introduced by Antichrist, that is the dragon and then Antichrist and also the image of Antichrist which is also the robo. இந்த மூன்று பேரையும் வணங்க வேண்டும் என்று வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். In Revelation chapter 13 we read that we will be forced to worship these three gods. வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 4 வசனத்திலே ரெண்டு பேரை வணங்கினதாக எழுதப்பட்டிருக்கிறது. In Revelation chapter 13 verse 4 we see that two gods will worship there. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். And they worship the dragon which gave power unto the beast, and they worship the beast saying, who is like unto the beast, who is able to make war with him. இங்கே முதலாவது வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். Here first they worship the dragon. இரண்டாவது மிருகம் என்று சொல்வது அந்திகிறிஸ்துவை காட்டுகிறது. Second the beast here shows Antichrist. அதை நாம் கடந்த நாட்களில் நாம் தெளிவாய் தியானித்து விட்டோம். We clearly meditated upon these matters in the previous weeks. இங்கே சொல்லப்பட்ட மிருகம் என்று சொல்வது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த முழு உலகத்தையும் ஆளும்படியாக எழும்பக்கூடிய முழு உலக தலைவன் அதாவது சர்வாதிகாரி அந்திகிறிஸ்துவை காட்டுகிறது. The beast referred in verse 4 is a lover leader or the dictator who will emerge to rule the whole world after the secret coming of Lord Jesus. அடுத்து இந்த அந்திகிறிஸ்துடைய அதே ரூபத்தில் ஒரு சொரூபம் ஒரு சிலை
செய்யப்பட்டு அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் எந்திர மனிதன். Next, there will be an image created exactly like the Antichrist, and there will be life given to it. That is called the Robo. ஆகவே இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு மூன்று தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று அந்திகிறிஸ்து இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கட்டளை கொடுப்பான். முதல் தெய்வமாக வலு சர்ப்பம், இரண்டாவது தெய்வமாக அந்திகிறிஸ்து என்கிற தனி மனிதன் உலக தலைவன், மூன்றாவதாக அவனுடைய அதே ரூபத்தில் காணப்படுகிற முழு உலகத்திலும் காணப்படுகிற எந்திர மனிதன். Therefore, after the secret coming of Lord Jesus Christ, Antichrist will send out a command to the people of the world, to asking them to worship three gods. That is the dragon, then Antichrist, and third the image of Antichrist, which is the robo. அந்த மூன்றாவது யாரை வணங்க வேண்டும் என்று வெளிப்படுத்தல் 13:15 வாசிக்கிறோம். And the third god to be worshipped is written in Revelation chapter 13 verse 15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. And he had power to give life unto the image of the beast, that the image of the beast should both speak and cast, that as many as would not worship the image of the beast should be killed. ஆகவே வெளிப்படுத்தல் 13:4 ரெண்டு பேரை வணங்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 13:15 மிருகத்தின் சொரூபத்தை வணங்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். Therefore in Revelation chapter 13 verse 4 we see that two gods are written which whom we have to worship, and in verse 15 of chapter 13 it is written that we have to worship the image of the beast. இன்றைக்கு கோடிக்கணக்கான அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள், பெந்தகோஸ்தே ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். Today there are millions of Christians who are anointed and Pentecostal people. ஆனால் இயேசுவின் ரகசிய வருகையில் இவர்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை, ஒரு சிறு கூட்டத்தார் மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். But not all will be caught up in the secret coming of Lord Jesus, only a small group will be caught up. ஆகவே தான் இயேசு சொல்கிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். Therefore Jesus Christ has said, for many be called but few chosen. இனி லூக்கா 17:4 கடைசி 4 வசனங்களை வாசிக்கும்போது இயேசு சொல்கிறார், படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். Next in the gospel according to Saint Luke chapter 17 the last 4 verses we read that two shall be in bed and one shall be taken and the other shall be left. அப்ப படுக்கையில் யார் படுத்திருக்க முடியும்? ஒரு படுக்கையில். Who can share one bed? ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். They must be the members of one family. தகப்பனும் பிள்ளையும். Maybe the father and son. தாயும் பிள்ளையும். A mother and child. இரண்டு சகோதரர்கள். Or two brothers. அல்லது இரண்டு சகோதரிகள். Or two sisters. அல்லது தாத்தாவும் ஒரு பேரனும். Or a grandparent or a grandchild. அல்லது கணவனும் மனைவியும். Or a husband and wife. ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் ஒரு படுக்கையில் படுத்திருக்க முடியும். And people belonging to one family alone can share a bed. இப்ப எல்லாரும் விசுவாசிகளா இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவது அரிது. Though the members of one family, all of them are believers, it is a very rare and hard thing that all must be caught up in the secret coming. இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவர்கள் சிலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is clearly written that only a few are being taken up in the secret coming of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதே வேளையில் உபத்திர காலத்திலே இரத்த சாட்சிகளாய் மரிப்பவர்கள் ஒருவரும் எண்ணக்கூடாத அளவுக்கு திரளான கூட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. At the same time it is written that the number of people who will die as martyrs during the period of tribulation is a great multitude to be numbered. வெளிப்படுத்தல் 7:9 Revelation chapter 7 verse 9 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். After this I beheld, and lo, a great multitude which no man could number, of all nations and kindreds and people and tongues, stood before the throne and before the Lamb, clothed with white robes and palms in their hands. இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்ட ஜனங்கள் யார்? உபத்திர காலத்தில் இரத்த சாட்சிகள். The people who have been specified in this verse are the people or the martyrs in the period of tribulation. அப்ப இவர்கள் ஒருவரும் எண்ணக்கூடாத அளவுக்கு திரளான கூட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written they are a great multitude which no man could number. இப்ப 100,000 பேர் அல்லது 500,000 பேர் நிப்பாட்டி நன்றா கணக்கு போடக்கூடிய ஒரு நபரிடத்தில் என்ன சொன்னால்
5 லட்சம் பேர் எண்ணி விடுவார்கள். A man who is brainy in mathematics can clearly count, easily counts 5 lakhs of people also. ஒருவரும் எண்ணக்கூடாது என்று இன்னொரு காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது வானத்தின் நட்சத்திரங்கள். And another thing is also told in a similar fashion that could not be numbered, that is the stars in the sky. Jeremiah தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் அப்படி படிக்கிறோம். We read that in the prophetical book of Jeremiah. வானத்தின் நட்சத்திரங்களை ஒரு மனிதனுக்கு எண்ண முடியாது. A man cannot count the stars in the sky. கடற்கரையின் மணலை ஒரு மனிதனுக்கு எண்ண முடியாது. And also the man cannot count the sand of the sea. அதுபோல அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனத்தின் மத்தியில் கைவிடப்படக்கூடிய ஜனங்களை ஒருவர் எண்ண முடியாது. Similarly, among the anointed people of God who have been left behind, they cannot be numbered. அப்ப அந்த அளவுக்கு ஒரு பெருந்திரளான கூட்டம், அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள், பெந்தகோஸ்தே ஜனங்கள் ஒரு பெருந்திரளான கூட்டத்தார் கைவிடப்பட போகிறார்கள். And from this we understand that anointed Pentecostal people, a great multitude will be left behind. அந்த கைவிடப்பட்டதான கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, and among that left behind Christians, கைவிடப்பட்டவர்களை குறித்து அல்ல இங்கே நாம் வாசிப்பது. What do we read about the left behind? கைவிடப்பட்டவர்கள் மத்தியில் யார் அந்திக்கிறிஸ்துவை எதிர்த்து இரத்த சாட்சியாய் மரிக்கிறார்களோ அவர்கள்தான் ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம். Among the left behind, those who oppose Antichrist and die as martyr are a great multitude which no man can number. இனி கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் மத்தியில் உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளாய் மரிப்பவர்களை காட்டிலும் ஒரு பெருந்திரளான கூட்டம் அந்திக்கிறிஸ்துவை பின்பற்றி போக போகிறது. And among the left behind Christians, there will be a greater multitude of people than the ones who have died as martyrs who will be following Antichrist. ஆகவே முதல் மூன்று வருட உபத்திரவம் என்று சொல்லுவது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியில், கைவிடப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியில் யார் அந்திக்கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு தான் உபத்திரவம். Therefore, during the period of tribulation, there will be tribulation only for the left behind church who oppose Antichrist. மறுபக்கத்தில் முழு உலக ஜனங்கள் மத்தியில் யார் அந்திக்கிறிஸ்து அறிமுகப்படுத்துகிற இந்த மூன்று தெய்வங்களை வணங்காமல் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த நாட்கள் உபத்திரவமாயிருக்கும். At the same time, among the world also, those who do not accept Antichrist, those who oppose him, and those who do not worship the three gods introduced by Antichrist, they will also be having persecution. இன்றைக்கு இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். Let us consider India. இன்றைக்கு சிலர் வந்து தங்களுடைய விருப்பமான தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். And people in India are worshipping a god of their choice. ஜனங்கள் மதத்தின் மூலமாய் பிரிந்திருக்கிறார்கள். And people are divided by their religion. ஒவ்வொரு மதத்தாரும் தங்கள் விருப்பப்பட்ட தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். And people of different religions worship gods according to their religious beliefs. ஒரு கூட்டத்தார் கடவுளே இல்லை என்று சொல்லி கடவுளை வணங்காமல் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். There is another group of people, those who say that there is no god and thereby they do not worship anybody. ஆனா அந்திக்கிறிஸ்து ஆட்சியில் என்ன சம்பவிக்க போகிறது? But what will happen during the reign of Antichrist? தற்போது ஒரு மனிதன் எந்த மதத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும், at present a man belonging to any religion, அவன் எந்த தெய்வத்தை தற்போது வணங்கிக் கொண்டிருந்தாலும், he may be worshipping any god he likes, இல்ல கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருந்தாலும், or maybe he belongs to a category who say that there is no god, அந்த முழு உலக தலைவனாகிய அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சியிலே அவன் அறிமுகப்படுத்துகிற மூன்று தெய்வங்களை ஒவ்வொருவரும் கண்டிப்பாய் வணங்கித்தான் ஆக வேண்டும். Each man should surely and definitely worship the three gods introduced by Antichrist during that period. அப்போ ஜனங்கள் என்ன செய்வார்கள்? What will the people do? உலக ஜனங்கள் அரசாங்கத்துக்கு விரோதமாக போராட்டம் நடத்துவார்கள். And the people of the world will agitate against the government. இன்றைக்கு பெட்ரோல் விலை 7.50 ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஒரு லிட்டருக்கு. Today there is a petrol price hike by 7.50 rupees per liter. உடனே இந்தியா முழுவதும் அங்கங்கே ஜனங்கள் போராடினார்கள். And so throughout India we saw people agitating here and there. இன்றைக்கு ஜனங்கள் தங்களுக்கு விருப்பத்துக்கு மாறான ஒரு காரியத்தை அரசாங்கம் கொண்டு வரும்போது போராட்டம் நடத்துகிறார்கள். Today when the government brings in a law that could not be accepted by the people, they go for an agitation and protest. அப்ப அந்திக்கிறிஸ்துவின் அரசாங்கம் திடீரென்று மூன்று தெய்வங்களை அறிமுகப்படுத்தி எந்த மதத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும், இதுவரை அவன் எந்த தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருந்தாலும் அல்லது தெய்வத்தை வணங்காமல் இருந்தாலும், நான் அறிமுகப்படுத்துகிற மூன்று தெய்வத்தை தான் வணங்க வேண்டும், இல்லாவிட்டால் புசிக்க ஒன்றும் கிடையாது, குடிக்க ஒன்றும் கிடையாது, ஒன்று விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது என்று ஒரு சட்டம் வரும்போது முழு உலகத்திலும் ஒரு கூட்ட ஜனங்கள் மத்தியிலே கொந்தளிப்பு உண்டாகும்.
But during the reign of Antichrist, all of a sudden, three gods will be introduced, and the people of the world will be forced to worship that God. In case the people object to that and resist that, saying that we have not been used to worshiping this God, or we are not God idol worshippers, they will not be in a position to eat or drink or buy or sell according to their wish. அப்ப சம்பவிப்பது என்ன? What will happen? ஒரு கூட்ட ஜனங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்திகிறிஸ்து அவர்களை உபத்திரவப்படுத்துவான். அந்திகிறிஸ்து அவர்களை உபத்திரவப்படுத்துவதை பார்த்து முழு உலகத்துள்ள மற்ற எல்லா ஜனங்களும் அவனை வணங்குவார்கள். A group of people will go in for a protest, and the people who protest against Antichrist will be persecuted by Antichrist. On seeing the persecution enduring by those people, the rest of the people will automatically go to worship the gods introduced by Antichrist. அதுவும் தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. That has also been written in the prophecies. வெளிப்படுத்தல் 13 குடிகள் And all that dwell upon the earth shall worship him whose names are not written in the book of life of the Lamb slain from the foundation of the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. பூமியின் குடிகள் யாவரும் அந்திக்கு சரிமப்படுத்துகிற தெய்வத்தை வணங்குவார்கள். All the people that dwell upon the face of the earth shall worship the God introduced by Antichrist. வணங்கித்தான் ஆக வேண்டும். They have to worship him. இதான் முதல் 3.5 உபத்திரவம். This is the first 3.5 year period tribulation. இந்த 7 முத்திரைகள் உடைக்கப்படுவதில் When the 7 seals are opened, முதல் 6 முத்திரைகள் உடைக்கப்படுவது முதல் 3.5 உபத்திரவத்தில் நடக்கும் சம்பவங்களை காட்டுகிறது. The things that will happen during the first 3.5 year period tribulation are shown when the 6 seals are opened. இனி 7 முத்திரை உடைக்கப்பட்டபோது Now when the 7 seal was opened, 7 எக்காலங்கள் ஊதப்பட்டதாக நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். In the past week we saw that 7 trumpets were sounded. அப்ப 7 முத்திரை உடைக்கப்பட்டபோது 7 எக்காலங்கள் ஊதப்படுகிறது. அதுதான் பிந்தின 3.5 உபத்திரவத்தில் நடக்கும் சம்பவங்கள். Therefore, when the 7th seal was opened, 7 trumpets were sounded. That are the things that will happen during the second 3.5 year period of tribulation. முந்தின 3.5 உபத்திரவத்துக்கும் பிந்தின 3.5 உபத்திரவத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? What is the difference between the first 3.5 year period of tribulation and the second 3.5 year period of tribulation? முதல் 3.5 உபத்திரவத்திலே அந்திகிறிஸ்து தான் உபத்திரவப்படுத்தக்கூடியவனா இருப்பான். In the first 3.5 year period of tribulation, it is Antichrist who will persecute the people. ஆனால் பிந்தின 3.5 உபத்திரவத்திலே அந்திகிறிஸ்து மாத்திரமல்ல தேவனாகிய கர்த்தரும் கூட நேரடியாய் பூமியின் ஜனங்களை உபத்திரவப்படுத்துவார். But in the latter 3.5 period of tribulation, not only Antichrist, but the Lord our God also will to persecute and torment the people directly. பிந்தின 3.5 உபத்திரவத்தில் இரண்டு விதமான உபத்திரவங்கள் இந்த பூமியில் உண்டாயிருக்கும். In the latter 3.5 year period of tribulation, there will be two types of tribulation upon this earth. அந்திகிறிஸ்து யூதர்களை உபத்திரவப்படுத்துவான். Antichrist will persecute the Jews. முதல் 3.5 உபத்திரவத்தில் யாரெல்லாம் அந்திகிறிஸ்துவை வணங்கினார்களோ அந்த மொத்த பூமியின் ஜனங்கள் மேல தேவனுடைய கோபத்தின் கலசங்கள் ஊற்றப்படும். And the people who followed Antichrist during the first 3.5 year period of tribulation and who worship them will be tormented and persecuted by the Lord God, and he will pour out the vials of wrath upon them. நான் மறுபடியும் சொல்கிறேன். I'm repeating once again. பிந்தின 3.5 உபத்திரவத்தில் இரண்டு விதமான உபத்திரவங்கள் இந்த உலகத்தில் உண்டாயிருக்கும். There will be two types of tribulation upon this earth during the latter 3.5 year period of tribulation. ஒன்று அந்திகிறிஸ்து யூதர்களை உபத்திரவப்படுத்துவான். First is Antichrist will persecute the Jews. இரண்டாவது அந்திகிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை தேவன் உபத்திரவப்படுத்துவார். Second, God will persecute the people who had accepted Antichrist. ஆகவே தான் பிந்தின 3.5 உபத்திரவத்துக்கு வேதம் கொடுத்திருக்க மற்றொரு பெயர் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய சினத்தின் நாள். That is why the scripture has given another name for the latter 3.5 year period of tribulation as the day of the Lord, or the day of the wrath of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து சுருக்கமாக ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். Let me give you a brief description about the book of Revelations. வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் முதல் 11 அதிகாரம் வரை நாம் காண்கிறதான அல்லது வாசிக்கிறதான எல்லா பகுதியும்
உபத்திர காலத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை யூதர்கள் நோக்கிலிருந்து தரிசனம் கொடுக்கப்படுகிறது. The matters that we read in Revelation chapter 6 to Revelation chapter 11 are the matters concerning the period of tribulation either from the Jews angle. அதாவது ஏழு வருட உபத்திரவத்தில் நடக்கக்கூடிய உபத்திரவங்களை யூதர்கள் நோக்கிலிருந்து யோவானுக்கு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. That is, the vision was shown to Apostle John in the Jewish angle about the 7-year period of tribulation. வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் முதல் 19 அதிகாரம் வரை உள்ள காரியங்கள். And then the matters from Revelation chapter 12 to Revelation chapter 19. அதே ஏழு வருட உபத்திரவத்தை சபையின் நோக்கிலிருந்து யோவானுக்கு தரிசனத்தில் காண்பித்து கொடுக்கப்பட்டது. That very 7-year period of tribulation has been shown to Apostle John from the church angle. ஆகவே ஒரே ஏழு வருட காலத்தில் நடக்கக்கூடிய ஒரே உபத்திரவங்கள் இரண்டு வித்தியாசமான கோணங்களில் யோவானுக்கு தரிசனத்தில் காண்பிக்கப்பட்டது. Therefore we see that the 7-year period of tribulation has been shown to Apostle John in his vision in two different angles. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் கடந்த வாரத்தில் ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது என்ன சம்பவித்தது என்பதை தியானிக்க ஆரம்பித்தோம். Last week we started to meditate the happenings that took place when the seventh seal was opened. வெளிப்படுத்தல் 8 அதிகாரம் 1 வசனம். Revelation chapter 8 verse 1. அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. And when he had opened the seventh seal, there was silence in heaven about the space of half an hour. பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டானதாக தரிசனத்தில் காண்கிறார். In his vision he saw that there was silence in heaven about the space of half an hour. அப்ப எழுத்தின்படியாக எப்போது பரலோகத்தில் அரை மணி நேரம் உண்டாக போகிறது? How is there going to be silence in heaven literally for a space of half an hour? இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு, after the secret coming of Jesus, முதல் மூன்று வருட உபத்திரவம் முடிந்த பிற்பாடு, at the end of the first 3.5-year period of tribulation, பிந்தின மூன்று வருட உபத்திரவம் ஆரம்பமாகும் போது பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாகும். And when the second 3.5-year period of tribulation is ushered in, there will be silence in heaven for a space of half an hour. ஏன் இந்த அமைதல் உண்டாகிறது? Why is a silence then? எழுத்தின்படியாக இன்றைக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவன் மறித்து போனால், ஒரு ஆசிரியர் மறித்து போனால் என்ன செய்கிறார்கள்? 5 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துகிறார்கள். Literally, if somebody in a school, maybe a teacher or a student passes away, they stand up in silence for 5 minutes. சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ மறித்து போனால், அல்லது பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி மறித்து போனால், அதற்கு 5 நிமிடமோ அல்லது 10 நிமிடமோ மௌன அஞ்சலி செலுத்துகிறார்கள். And in the assembly or in the parliament, if somebody dies and they also show their grief by standing in silence for 5 minutes. அதுபோல மகா உபத்திர காலத்தின் போது தேவனுடைய கோபத்தின் கலசங்கள் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் மேல் ஊற்றப்பட போகிறதே என்று நினைத்து, அந்த உபத்திரவத்தை நினைத்து, ஜனங்கள் அந்த உபத்திரத்தை அனுபவித்து சாக போவதை நினைத்து, மொத்த பரலோகமும் அரை மணி நேரம் அமைதலாய் மாறப்போகிறது. In the second 3.5-year period of tribulation, when the seventh seal is open, remembering the sufferings that the people of this world are going to endure, when vials of the wrath of God are going to be emptied upon them, the whole heaven stood silent for half an hour. அப்படியானால் பரலோகத்திலே உண்டாகிற அரை மணி நேர அமைதல் எதை வெளிப்படுத்துகிறது? If that be the case, what is the silence that is going to take place in heaven for half an hour show? ஜனங்கள் மேல் வெளிப்படக்கூடியது தேவனுடைய கோபம் அந்த அளவுக்கு உக்கிரமாயிருக்கும். The anger of the Lord that is going to be revealed unto the people is going to be so furious. அதான் செப்பனியா சொன்னதை நாம் வாசித்தோம். That is what Prophet Zephaniah said and we have read it. கர்த்தருடைய நாள் எப்படி வருகிறது? How does the day of the Lord come? கடூரமும் மூர்க்கமும் உக்கிரமாய் வருகிறது. It will be terrible and furious. செப்பனியா 1 அதிகாரம் 14-15 வசனங்கள். Zephaniah chapter 1 verse 14 and 15. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். The great day of the Lord is near, it is near, and hasteth greatly, even the voice of the day of the Lord. The mighty man shall cry there bitterly. That day is a day of wrath, a day of trouble and distress, a day of wasteness and desolation, a day of darkness and gloominess, a day of clouds and thick darkness. இந்த மகா உபத்திர காலத்தை குறித்து அல்லது கர்த்தருடைய நாளை குறித்து ஏசாயா என்ன சொல்கிறார்?
What does Prophet Isaiah say about this great day of the Lord? Isaiah 13 adhigaram 9th vasanam. Isaiah chapter 13 verse 9. இதோ தேசத்தை பாழாக்கி அதின் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிரகோபமுமாய் வருகிறது. Behold, the day of the Lord cometh cruel, both with wrath and fierce anger, to lay the land desolate. இந்த கர்த்தருடைய நாளை குறித்து செபனியா சொல்லும்போது நாம் வாசித்த 14th வசனத்தை சொல்கிறார், கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. And Prophet Zephaniah says about the day of the Lord, the great day of the Lord is coming nigh. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே அந்த நாட்களில் எப்படிப்பட்ட உபத்திரவம் உண்டாயிருக்கும் என்பதை நாம் தீர்க்கதரிசன ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் சிந்தித்து வருகிறோம். And prophetically and through scientific evidences we are seeing how the day of the Lord will be. கடந்த வாரத்திலே முதலாம் எக்காலம் ஊதின போது என்ன சம்பவித்தது என்று நாம் பார்த்தோம். In the past week we saw what happened when the first trumpet sounded. இந்த நாளிலே நாம் இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதும் போது சம்பவித்த காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate what happened when the second angel sounded the trumpet. வெளிப்படுத்தல் 8th அதிகாரம் 8th வசனம். Revelation chapter 8 verse 8. இரண்டாம் தூதன் இக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதென்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று. And the second angel sounded, and as it were a great mountain burning with fire was cast into the sea, and the third part of the sea became blood, and the third part of the creatures which were in the sea and had life died, and the third part of the ships were destroyed. கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமான என்ன நமக்கு சம்பவிக்க போகிறது என்று நாம் யோசிக்கலாம். We may think what is the problem when the third part of the ships are destroyed. இப்ப கடந்த வாரத்துல ரெண்டு நாட்களுக்கு முன்பாக சென்னையில டீசலும் பெட்ரோலும் தட்டுப்பாடு உண்டாகி டீசல் இல்லாமல் பெட்ரோல் இல்லாமல் ஜனங்கள் தவித்தார்கள். A couple of days ago there was shortage of fuel, that is petrol and diesel, in the city of Chennai, and the people suffered a lot, we know. உடனே என்ன சம்பவித்தது? What happened? கொச்சியில் இருந்து நினைச்சாங்க, கப்பல்கள் மூலமாக அந்த சென்னை ஜனங்களுக்கு தேவையான டீசலும் பெட்ரோலும் உடனடியாக கொண்டு வரப்பட்டது. Diesel and petrol needed for the city of Chennai was sent from Cochin through a ship. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. மனிதனுடைய இன்றியமையாத அனுதின தேவைகளை கொண்டு வந்து சேர்ப்பதில் கப்பல்கள் இந்த நாட்களில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. These days ships play an important role to bring in all the essentials needed for mankind. இந்த இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதும்போது என்ன சம்பவித்தது? What happened when the second angel sounded? அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. A great mountain burning with fire was cast into the sea. சாதாரண மலை அல்ல. Not an ordinary mountain. ஒரு பெரிய மலை. It was a great mountain. இமய மலைன பல்வேறு மலைகள் இந்த உலகத்துல இருக்குது. There were many mountains very great in size like the Himalayas and so on. ஆல்ப்ஸ் மலை, அப்பலாச்சியன் மலை, இப்படி ஒவ்வொரு கண்ட்ரில ஒவ்வொரு பெரிய பெரிய மலைகள் இருக்குது. There are Alps, the Appalachian and so on in different countries. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல வானத்துல பெரிய பெரிய மலைகள், பெரிய பெரிய பர்வதங்கள் காணப்படுகிறது. Similarly there are great mountains or huge boulders there in the sky also. இங்கே யோவான் தரிசனம் காண்கிறார், இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதின உடனேயே வானத்தில் காணப்படுகிற ஒரு பெரிய மலை என்ன செய்கிறது? அக்னியோடு சேர்ந்து எரிந்து வந்து பூமியிலே விழுகிறது. Apostle John in his vision saw when the second angel sounded a great mountain burning with fire was cast into the sea. அதாவது சமுத்திரத்திலே விழுந்தது. It was cast into the sea. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். Just imagine it. இப்போ ஒரு பெரிய மலை, a great mountain, வானத்திலிருந்து அப்படியே வந்து சமுத்திரத்தில் விழுகிறது என்றால், you imagine it is falling from the sky to the ocean. அக்னியால் எரிந்து வந்து விழுகிறது என்றால், and it is burning with fire while it is coming down. அது எப்படி இருக்கும்? How will it be? ஆரம்ப நாட்களில் இந்த தீர்க்கதரிசன வசனத்தை விஞ்ஞான உலகம் முழு பலத்தோடு மறுதளித்தது. In the initial days the scientific world had strongly opposed these prophetical words. விஞ்ஞான உலகம் எந்த கருத்தை வைத்து இந்த தீர்க்கதரிசனத்தை மறுதளித்தது என்பதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். Now I want to explain why the scientific world had opposed this so strongly. நான் கடந்த வாரத்திலே இதை சொன்னேன். I told you these things in the past week itself. பூமியை சுற்றிலும் காணப்படுகிற இந்த காற்று மண்டலமானது 5 அடுக்குகளாக காணப்படுகிறது. The atmosphere around the earth is of 5 layers. முதலாவது ட்ரோபோஸ்பியர். First is the troposphere. இரண்டாவது ஸ்ட்ராட்டோஸ்பியர். Second is the stratosphere. மூன்றாவது மீசோஸ்பியர். Third is the mesosphere. நான்காவது தெர்மோஸ்பியர்.
Fourth is the thermosphere. ஐந்தாவது எக்ஸோஸ்பியர். And fifth is the exosphere. இந்த ஐந்து அடுக்குகளாக காணப்படுகிறது காற்று மண்டலம். And this atmosphere is of such five layers. ஒவ்வொரு அடுக்கும் எத்தனை கிலோமீட்டர் அல்லது எத்தனை மைல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு என்று விஞ்ஞானிகள் வெளியிட்ட படத்தை தான் இங்கே பார்க்கிறோம். Here we can see the picture that has been released by the scientists showing the distance between each layers. ஏர்த்தை சுற்றிலும் அது எப்படி இருக்கு என்கிறதான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். This is a picture how they are found around this earth. இந்த அட்மாஸ்பியர் அதாவது இந்த காற்று மண்டலத்தின் மேல் பகுதி தான் அயன மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. The surface of the atmosphere is called the ionosphere. அந்த அயனோஸ்பியர் எப்படிப்பட்ட அடுக்காக இருக்கிறது என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. And in that picture we are also able to see the layers in the ionosphere. விஞ்ஞானிகள் சொல்லி வந்தது என்ன? What did the scientists claim? ஒரு பெரிய மலை வானத்திலிருந்து வரும்போது, when a huge mountain comes from the sky, இந்த காற்று மண்டலத்துக்குள் பிரவேசிக்கும் போது, when it enters into the atmosphere, அது வழியிலே எரிந்து போகும். It burns up on its way. ஒரு கூட்ட விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் 95.7% வழியிலே எரிந்து போகும். A group of scientists say that 95.7% of the chunk will burn out on its way. மற்றொரு கூட்ட விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் 95.5 அல்ல 97.4% வழியிலே எரிந்து போகும். And another group of scientists say that 97.4% of the chunk will burn on its way. வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய கல் பூமியில வந்து விழும்போது வெறும் சாம்பலாகத்தான் வந்து விழும். Therefore a great boulder which is coming towards the earth from the sky, when it reaches the earth it will reach only as ashes. ஆகவே அக்னி போன்ற அல்லது அக்னியால் எரியக்கூடிய ஒரு பெரிய மலை போன்று அல்லது பெரிய எடை உள்ள ஒரு கல் பூமியில் வந்து விழ வாய்ப்பே இல்லை என்று வாதாடினார்கள். They argued saying there was no chance at all for a great mountain or a huge boulder burning with fire to directly come and hit the earth. இரண்டாவதாக, second, வெளிப்படுத்தின விசேஷம் 16 கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, when we read Revelation chapter 16 the last verse, அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தாழ்ந்து நிறையான ஒரு கல்மலை அந்த நாட்களில் பெய்யும். எந்த நாட்களில்? 7 வருட உபத்திரவத்தின் முடிவில். And in that verse it is written at the end of the 7-year period of tribulation there will be hail with the weight of a talent of each stone. விசேஷமா 7 வருட முடிவில் அர்மகதோன் யுத்தம் என்ற ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே வானத்திலிருந்து தாழ்ந்து நிறையான ஒரு கல்மலை பெய்யும். That is at the end of the 7-year tribulation period there will be a battle called the battle of Armageddon, and in that battle there will be a great stone falling from heaven by the weight of a talent. ஒரு தாளந்து என்பது 100 பவுண்டா இருக்கிறது. The weight of a talent in pounds is 100 pounds. ஒரு பவுண்ட் என்பது 454 கிராமா இருக்கிறது. 1 pound is equal to 454 grams. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to God's holy name. நான் மறுபடியும் சொல்கிறேன். I am repeating. ஒரு தாளந்து 100 பவுண்டா இருக்கிறது. 1 talent is equal to 100 pounds. ஒரு பவுண்ட் என்பது 454 கிராமா இருக்கிறது. 1 pound equals to 454 grams. அப்படியானால் ஒரு தாளந்து என்று சொன்னால் கிட்டத்தட்ட 45 கிலோவுக்கு அதிகமான எடை உள்ள கல்மலை. Therefore one talent is approximately above 45 kilos. விஞ்ஞானிகள் சொன்னார்கள் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2 எக்காலம் என்ன சம்பவித்தது அக்னியை போன்ற ஒரு பெரிய மலை வானத்திலிருந்து சமுத்திரத்திலே போடப்பட்டது. When the second angel sounded, a great mountain burning with fire was cast from the sky into the sea. வெளிப்படுத்தல் 16 கடைசி வசனத்தின்படி 45 கிலோ எடை உள்ள கல்மலை பெய்யும் என்று வேதம் சொல்கிறது. And according to Revelation chapter 16 the last verse it is written there will be hail from heaven and the weight of a stone will be a talent. இந்த ரெண்டு தீர்க்கதரிசனத்தையும் விஞ்ஞான உலகம் முழு பலத்தோடு எதிர்த்தது. The scientific world with full force had resisted both these prophetical words. ஒருவேளை அப்படிப்பட்ட கல்மலை வந்தாலும் இந்த அட்மாஸ்பியர் காப்பாற்றும். In case such a hailstone falls upon this earth also the atmosphere will come and preserve us. பூமியின் அயன மண்டலத்துக்குள் பிரவேசிக்கும் போது வெறும் சாம்பல் மாத்திரம் தான் பூமியிலே வந்து தரையிலே வந்து விழும். When the stone crosses the ionosphere of the earth only it will be burnt up and only ashes will come and reach the earth. ஆகவே வெளிப்படுத்தல் 8 அதிகாரத்திலே 8 வசனத்தில் நாம் பார்த்தபடி அக்னியினால் எரியக்கூடிய ஒரு பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்தில் இருந்து விழ வாய்ப்பே இல்லை. Therefore they said according to Revelation chapter 8 verse 8 a great mountain burning with fire was to be cast into the sea and there was practically no chance for that. இரண்டாவது வெளிப்படுத்தல் 16 கடைசி வசனத்தில் வாசிக்கிறபடி 45 கிலோ எடை உள்ள ஒரு கல்மலை விழ வாய்ப்பே இல்லை. And second, according to Revelation chapter 16 verse 21, a stone by the weight of 45 kilos and above has to come down and reach the earth and there was really no chance for that. என்று விஞ்ஞானிகள் வாதாடி வந்தார்கள். This was the argument of the scientists. ஆனால் சம்பவித்தது என்ன? But what happened? 1971
in the year 1971 october maadham 5th thethi 5th of october vaanathilirundhu oru periya kal vandu bhoomiyile vilundhathu a huge stone from sky fell on the earth brazil naattile in the land of brazil agninal erindhu vandu vilundha kallin padathai nam inge paarkrom here we can see the picture of the stone which fell on brazil it was burning on its way agninal erindhu vaanathilirundhu பூமியில் அதாவது பிரேசில் நாட்டிலே 1971 வருடம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி விழுந்ததான ஒரு கல்லின் படத்தை உண்மையான படத்தை இங்கே பார்க்கிறோம் We can see the true picture of a stone which fell in Brazil which was burning all its way from the sky on 5th of October 1971 இந்த கல்லானது ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக நியூயார்க் வானியல் ஆராய்ச்சி மையத்திலே மனிதர்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது In New York research exhibition this stone has been exhibited for people to view and research endha vignanigal vaanathilirundhu oru periya kal vandu bhoomiyile vila vaippe illai verum saambal dhaan vandu vilum apdi vila vaippe illai endru theerkasanathukku edirthu nindraargalo The scientists who had vehemently opposed the prophecy saying that there is no chance for a huge stone to fall from the sky to this earth adhe aaraichalargal veliyitta padathai dhaan inge paarkrom indha oru kallin edai evlo theriyuma The same researchers have taken a picture of the stone which fell from the sky and do you know the weight of the stone 45 kilo edai ulla kal vandu vila vaippe illai endru sonnavargal those who said there was no chance at all for a 45 kilo stone to come to this earth sarva vallamilla devan tammudaiya theerkasanathai urudhippaduthumbadiyai brazil naattukku anuppi kodutar agninal erindha oru kal andha kallin edai 31000 kilo almighty god to show that his prophecies were true and to as a fulfillment of the prophecies he had sent a stone to Brazil and the weight of that stone is 31000 kilos கருங்கல்லானது எரிந்த நிலவரத்தில் அக்னினால் எரிந்த நிலவரத்தில் இருக்கிற படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் here we can see a black stone which has been burnt இரண்டாவதாக பிரேசில் நாட்டில் மட்டுமல்ல second not only in brazil இரண்டாவது ஆண்டவர் பரத்திலிருந்து வானத்திலிருந்து ஒரு கல்லை அனுப்பி கொடுத்தார் the lord has sent another stone also from heaven ஆப்பிரிக்காவிலே hoba west என்று சொல்லக்கூடிய இடத்தில் in the place called hoba west in africa ஒரு கல் வந்து அக்னினால் எரிந்து வந்து விழுந்தது அதனுடைய படத்தை இங்கே பார்க்கிறோம் கீழே பார்க்கிறோம் there at the bottom we can see a picture of the stone which came burning from heaven அந்த கல்லின் எடை எவ்வளவு தெரியுமா do you know the weight of the stone ஒரு கல்லின் எடை 60 டன் The weight of one stone was 60 tons. நீங்கள் சிந்தித்து பாருங்கள் 45 கிலோ எடை உள்ள ஒரு கல் வந்து விழாது என்று வாதாடினவர்கள் The people who once had argued that a stone weighing 45 kilos can never come down. இல்ல இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினபோது அக்னினால் எரியக்கூடிய ஒரு பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்திலே வந்து விழுந்தது என்கிற தீர்க்கதரிசன வசனத்தை எதிர்த்து நின்றவர்கள் Oh the people who opposed or resisted the prophetical word when it was written second angel sounded and a great mountain burning with fire was cast into the sea In the atmosphere அல்லது இந்த ionosphere தடுக்கும் வலியிலே சாம்பலாய் மாறும் என்று வாதாடினவர்கள் Those who argued saying this atmosphere and ionosphere will object it and it will turn to ashes before it reaches the earth தேவனுடைய தீர்க்கதரிசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக to establish the prophetical word of god மகாவோத்ர காலத்திலே முதலாம் தூதன் எக்காலம் ஊதும்போது சம்பவிக்க வேண்டியவைகள் சம்பவித்தே தீரும் என்பதை உலகத்துக்கு பறைசாற்றும்படியாக to show to the world that whatever is to happen during the angel's sound during the great tribulation period will happen இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதும்போது அக்னினால் எரியக்கூடிய ஒரு பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்திலே வந்து விழும் நிச்சயமாய் அது நடந்தே தீரும் என்பதை நிரூபிக்கும்படியாக to prove that when the second angel sounds a great mountain burning with fire will be cast into the sea and it will surely come to pass brazil naattile vandu vilundadana oru kallin edai 31000 kilo the weight of one stone which fell in the land of brazil is 31000 kilos aprikavile hoba westle vandu vilundadana oru kallin edai 60 ton a irukirathu the weight of the single stone that fell in hoba west in africa is 60 tons kathudaiya parisutha naamathukku undagattum glory be to god's holy name agave devundiya theerkasanangal nammudaiya kangalukku munbaga அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது Therefore the prophecies of god are being fulfilled right before our eyes இப்படி நடக்குமா Can this happen இது சாத்தியமா Is it possible மனிதன் உலக ஞானத்தை வைத்து பல காரியங்களை பேசிக் கொண்டிருக்கலாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம் Man according to the wisdom of this world is thinking and speaking different things ஆனால் தேவன் சொல்கிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம் But the lord says heaven and earth may pass away என் வார்த்தைகளோ எழுத்தோ ஒரு எழுத்தின் உருப்போ ஒழிந்து போவதில்லை
but not my word, nor the letter, nor the title of the word. நான் கேட்கிறேன், வானமும் பூமியும் ஒளிந்து போகிறதே, ஏன் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை? Now I ask you one thing, heaven and earth are passing away, and why not his word? ஏன் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? Can you tell why? அருமையானவர்களே, வானமும் பூமியும் ஒளிந்து போகுமா? Dearly beloved, heaven and earth shall pass away. ஆனால் தேவன் சொல்கிறார், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. But the Lord says that his word will never pass away. ஏன் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை? Why does not his word pass away? அந்த வார்த்தைதான் அவராயிருக்கிறார், தேவனாயிருக்கிறார். Because that word is God. அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகுமானால் இந்த தேவனே ஒளிந்து போனதற்கு சமம்தான். If the word passes away, that is equal to God passing away. ஆகவே அந்த வார்த்தை யார்? And who is that word? முந்தின நித்தியத்திலே, in the former eternity, பிதா, Father, வார்த்தை, word, பரிசுத்த ஆவி, and the Holy Ghost. இதான் முந்தின நித்தியத்தில் இருந்தது. These were the three who were there in the former eternity. ஒன்று யோவான்ல நாம் பார்க்கிறோம். We read that in 1 John. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். Three things that testify in heaven. அவர்கள் யார்? Who are they? பிதா, They're the Father, வார்த்தை, word, பரிசுத்த ஆவி, and the Holy Ghost. 1 John 5:7. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். For there are three that bear record in heaven, the Father, the Word, and the Holy Ghost, and these three are one. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. Father, Word, and Holy Ghost. முந்தின நித்தியத்திலே, in the former eternity, Yesu வார்த்தையாகத்தான் காணப்பட்டார். Jesus was found as word. இந்த வார்த்தையை கொண்டுதான் பிதாவாகிய தேவன் சகலத்தை உண்டாக்கினார். God the Father used his word and created everything. இங்கே வாசிக்கிறோம், அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சகலமும் உண்டாக்கப்பட்டது. And that is why we read, and for him and in him all things consist. எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் தான் உண்டாக்கப்பட்டது. And everything were created by him and for him. Colossians 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. For by him were all things created, that are in heaven and that are in earth, visible and invisible, whether they be thrones or dominions or principalities or powers, all things were created by him and for him. மூன்று காரியம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read of three things in this verse. முதலாவது அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. One, for in him were created. இரண்டாவது அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. And second, by him were created. மூன்றாவது எல்லாம் அவருக்கு என்று தான் சிருஷ்டிக்கப்பட்டது. And third, all things were created for him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே முந்தின நித்தியத்திலே அவர் வார்த்தையாய் இருந்தார். Therefore, in the former eternity, he was as word. அந்த வார்த்தை தான் மனிதன் விழுந்து போனபோது, and that word, when man fell, விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்கும்படியாக, to lift up the fallen man, விழுந்து போன மனிதனுடைய பாவத்துக்காக ஒரு பாவ நிவர்த்தி செய்யும்படியாக, to atone the sins of the fallen man, அவர் பாவ நிவாரண பலியாய், he became as a propitiation of our sins, ஒரு மனிதனாக, as a man, மனித ரூபத்தில், in the form of a man, அந்த வார்த்தை மாமிசமாய் மாறினது. That word became flesh. அந்த வார்த்தை மாமிசமாய் மாறி இயேசு என்கிற நாமத்தில் இந்த பூமிக்கு வந்தது. That word became flesh and came in the name of Jesus to this world. ஆகவே தான் இந்த உலகத்தில் எல்லாம் ஒளிந்து போகலாம். Therefore in this world everything may pass. தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. The word of God will never pass. நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்பது தேவனுடைய வார்த்தை. The word of God is, I am the Lord that healeth thee. உங்கள் எத்தனை பேர் வியாதியஸ்தர்களாய் இருக்கிறீர்கள்? How many of you are sick now? நானே உன் பரிகாரியாய கர்த்தர். I am the Lord that healeth thee. இந்த வார்த்தையை நூற்றுக்கு நூறு கண்களை மூடிக்கொண்டு நீ விசுவாசிப்பாயானால், பிடித்துக் கொள்வாயானால், அவர் உனக்கு பரிகாரியாய் இருப்பார். அந்த வார்த்தை வானமும் பூமி ஒளிந்து போகலாம், அந்த வார்த்தை ஒளிந்து போவதில்லை. If you blindly believe this word 100% and if you accept the word of God and take hold of it, he is your healer, for the heaven and earth may pass away but his word shall not pass away. இரண்டாவது வார்த்தை சொல்கிறது, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். Second, his word says, I am the Lord that sanctifieth thee. ஆவி ஆத்தும சரீரத்தில் அசுத்தம் காணப்படுகிறது, அதிலிருந்து பூரண விடுதலை இல்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே. Oh dear child of God, you who have uncleanness in your spirit, soul and body and yearning for a deliverance from that. பிசாசு சொல்லுகிறான், உன்னால் உன்னால் உன்னால்
இயேசுவை போல பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியவே முடியாது. Devil is coming and telling you, saying you can never, never and never lead a holy life like Jesus. பிசாசு அப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறான். Satan is prompting like that. இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் உன்னால் இயேசுவை போல பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியவே முடியாது. In this world full of sin, you can never lead a holy life like Jesus. ஆனால் தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தை சொல்லுகிறது. But the powerful word of God says, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். I am the Lord that sanctifies thee. அந்த வார்த்தை ஒளிந்து போகாது. That word will never pass away. நம்மை சுற்றிலும் காணப்படுகிற எல்லாம் ஒளிந்து போகலாம். Everything around us may pass away. வானம் ஒளிந்து போகலாம், இந்த பூமி ஒளிந்து போகலாம். Heaven may pass away and the earth may pass away. இதிலே கட்டப்பட்டிருக்கிற நவீன பலமாடி கட்டடங்கள் ஒளிந்து போகலாம். All the modern and sophisticated skyscrapers may pass away. சூரியனும் சந்திரனும் ஒளிந்து போகும். Sun and moon will pass away. இன்றைக்கு நீங்க காண்கிற அந்த சூரியன் ஒரு நாள் ஒளிந்து போகும். The sun that you see today may pass away one day. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும்போது. In Revelation chapter 21 verse 1. இன்றைக்கு நாம் காண்கிற ஒரு பெரிய சமுத்திரம் ஒளிந்து போகும். Great seas that we see today will pass away. சூரியன் ஒளிந்து போகும். The sun will pass away. வானங்கள் ஒளிந்து போகும். The heavens may pass away. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. And I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth were passed away, and there was no more sea. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த சூரியன் சந்திரன் வானம் பூமி எல்லாம் ஒளிந்து போக போகிறது. நித்தியம் ஸ்தாபிக்கப்படும் போது இதெல்லாம் ஒளிந்து போகும். When eternity is ushered in, the sun, moon, heavens, earth, sea, everything will pass away. எல்லாம் ஒளிந்து போகும். Everything will pass away. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீ கனம் பண்ணுவாயானால், but if you honor the word of God, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீ நடுங்குவாயானால், if you tremble before this word of God, இந்த தேவனுடைய வார்த்தையை நீ உயர்த்துவாயானால், if you honor or lift up this word of God, இந்த தேவனுடைய வார்த்தையை உன் வாயினால் மற்றவர்களுக்கு முன்பாக பிசாசுக்கு முன்பாக நீ அறிக்கையிடுவாயானால், if you before other people and before Satan confess this word of God, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரு சகோதரி சொன்ன சாட்சியை நாம் கேட்டோம். Now we heard the testimony of a sister. அறிக்கையிலே ஒரு பெரிய ஜெயம் உண்டு. There is a great victory in confession. அறிக்கையிலே தான் விடுதலை இருக்கிறது. There is a deliverance in confession. ரோமர் 10 அதிகாரம் 10 வசனத்திலே வாசிக்கும்போது. In Romans chapter 10 verse 10 we read, நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். For with the heart man believeth unto righteousness, and with the mouth confession is made unto salvation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அறிக்கையின் மூலமாக ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது. There is a great deliverance because of confession. ஆனா அதே வேளையில அறிக்கை பண்ண முடியாத அளவுக்கு பிசாசு நமக்கு ஒரு வெக்கத்தை கொண்டு வர்றான். At the same time, Satan brings in a shyness in us so that we do not confess. அது பிசாசுனுடைய ஆவி. That is the spirit of Satan. ஒன்று யோவான்ல வாசிக்கும்போது, in 1 John we read, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ண வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that we have to confess Lord Jesus Christ who came in the flesh. வாசிப்போம். யோவான் 4:2-3. 1 John chapter 4 verse 2 and 3. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. Hereby know ye the spirit of God, every spirit that confesseth that Jesus Christ is come in the flesh is of God. And every spirit that confesseth not that Jesus Christ is come in the flesh is not of God. And this is that spirit of Antichrist, whereof ye have heard that it should come, and even now already is it come in the world. மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ண வேண்டுமானால் எந்த இயேசுவை அறிக்கை பண்ண வேண்டும்? And it is written that we have to confess Jesus Christ who has come in the flesh. Which Jesus should we confess? இயேசு நமக்காக சிந்தின இரத்தத்தை நாம் அறிக்கை வேண்டும். We have to confess the blood that Jesus has shed for us. நமக்காக இயேசு பிடிக்கப்படும்படியாய் ஒப்புக்கொடுத்த மாம்சத்தை அறிக்கை பண்ண வேண்டும். We have to confess the flesh which Jesus had committed to be torn for us. 22 சங்கீதத்திலே நாம் வாசிக்கும்போது, அவருடைய எலும்புகள் எல்லாம் தெரியத்தக்கதாக அவருடைய சரீரம் சதை கிழிக்கப்பட்டது.
in Psalm 22 we read that his flesh was torn so that his bones were staring out. என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். And they can number my bones. அப்ப இயேசுவின் எலும்புகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். Therefore we have to confess the bones of Jesus. அந்த எலும்புகள் உபதேசங்களை காட்டுகிறது. Those bones show the doctrine. அடுத்து இயேசுவின் பழும்புகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். Next we have to confess the stripes of Jesus. இப்படி நாம் வாயினால் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். And we have to confess in this manner by our mouth. ஆனால் அதே வேளையில் At the same time விசுவாசி என்ன செய்கிறான்? What does the devil do? பாருங்க வாயை திறந்து அறிக்கை பண்ண சொன்னா சில வாயவே திறக்க மாட்டாங்க. கண்ணை திறந்து எங்கயோ அங்க பாத்துட்டு இருப்பாங்க. When we ask everybody to open up their mouths and confess, they do not open up their mouths. Instead, they open up their eyes wide open and they look for something over there. I'm just wondering what they are looking onto. அறிக்கை பண்ணணும்னு சொன்னா இப்ப பாருங்க ஒரு கட்சி தலைவனுக்கு அவங்க தொண்டர்கள் அது மகளிர் அணியா இருக்கட்டும் இளைஞர் அணியா இருக்கட்டும் இல்ல வயதானவங்களா இருக்கட்டும் எப்படி சத்தம் போடுறாங்கன்னு போய் பாருங்க. When we say of confession, we have to go and see the people in the political side for a party leader, how the youth wing or the women's wing, how they applaud their leaders. ஆண்கள் மட்டுமல்ல மகளிர் அணி என்ன செய்றாங்க? ஒரு தலைவர் கட்டளையிட்டாச்சுனா நடு ரோட்ல இறங்கி அவங்க போராடுறாங்க. Not only men, even the ladies, they come to the streets when the leader asks them to go in for an agitation and protest. ஒரு திரைப்படம் வெளியாகும்போது ஒரு குறிக்கப்பட்ட சில நடிகர்களுடைய படம் வெளியாகும்போது நீங்க போய் தியேட்டருக்கு முன்பாக பாருங்க. When there is a new movie release, just go and stand in front of a theater to see the fans of that cine star there. அந்த திரைப்படம் போறதுக்கு முன்னாடி விசில் அடிச்சு என்ன செய்வாங்க? விசில் அடிச்சு அப்படி இருவாங்க அவருடைய நாமத்தை. Even before the release of the movie, they blow whistles and they applaud that actor. இந்த உலகத்தில் உள்ள எல்லா அழிந்து போகக்கூடிய மனிதனுக்காக இன்றைக்கு ஜனங்கள் எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள். People are doing many things for people who will perish one day. ஆனால் நமக்காக இரத்தம் சிந்தின அந்த தேவனை அவர் சிந்தின பரிசுத்த இரத்தத்தை புண்ணிய இரத்தத்தை நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நம்முடைய ஜெயத்துக்காக நம்முடைய சுகத்துக்காக இன்றைக்கு அறிக்கை பண்ண மனிதன் வெட்கப்படுகிறான். But today man and even the people of God are feeling shy to confess the blood of God which he has shed on Calvary for us, for our sins and for our redemption and for our sickness. In the Gospel according to St. Luke, Luke 9, verse 26. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். For whosoever shall be ashamed of me and of my words, of him shall the Son of Man be ashamed when he shall come in his own glory and in his Father's and of the holy angels. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவள் வெட்கப்படுகிறானோ வெட்கப்படுகிறாளோ. Whosoever, maybe he or she, shall be ashamed of me and of my words. அவனை குறித்து மனுஷகுமாரன் தமது மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். அவருடைய அர்த்தம் என்ன? இயேசுவின் ரகசிய வருகையில அவங்களுக்கு இடம் இல்ல. Of whom shall the Son of Man be ashamed when he shall come in his own glory and in his Father's and of the holy angels, which means there is no room for such place people in the secret coming of Lord Jesus Christ. ஒரு கிரிக்கெட் நடக்கிறது, ஒரு ஸ்டேடியத்துல போய் பாருங்க. So, suppose you go to a stadium to see a cricket match. அங்க என்ன கத்து கத்துறாங்கன்னு பாருங்க. And we can see the people shouting and screaming there. எந்த நாட்டுக்காரங்களோ இந்திய நாடு என்று சொன்னா இந்திய நாட்டுடைய கொடியை பிடிச்சு தூக்கிட்டு என்ன செய்யறாங்க? ஒரு சின்ன பையன் அவனுக்கு அந்த கொடியை தூக்கவே இல்ல, கொடியின் உயரம் கூட இல்ல, அந்த கம்புடைய உயரம் கூட இல்ல, எடுத்து அவன் தூக்கிட்டு ஆடுறான் கொடியை. And suppose the Indian team is playing there, a small urchin, an Indian boy, he may not be the height of the staff of the flag also, but he somehow lifts that flag and he waves the flag cheering the player. கவனமா கவனிக்கறாங்க. And they are so very careful. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனா உலகத்தார் அப்படி இல்ல. But the people of this world are not like that. உலக அப்ப அவங்க என்ன செய்வாங்க? What will they do? எந்த காரியத்துக்கு போறாங்களோ அந்த காரியத்துல முழு கான்சென்ட்ரேஷன் அங்க தான் இருக்கும். They will be quite attentive and will be concentrating only in the thing they are going to. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நம்முடைய கண்கள் பதிக்கப்பட வேண்டும். Our eyes should be set. அதிகாலை ஸ்தோத்திரம் இன்றைக்கு நடந்தது. Today we had the dawn praising. கல்வாரிய தியானிக்கும்படியா கடந்து வந்தோம். We came here to meditate about Calvary. இயேசுவின் இரத்தம் என்று சொன்ன உடனேயே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அந்த இயேசுவின் இரத்தம் வரணும். When we say the blood of Jesus, that blood of Jesus should come before your eyes. நல்ல சிவப்பு கலர்ல, நல்ல சிவப்பு கலர்ல சுட சுட இயேசுவின் இரத்தம், சுடு இரத்தம் அப்படியே கண்களுக்கு முன்பாக வரணும். கண்களை நீங்க மூடணும். கண்களை திறந்துட்டு வேற எங்கேயா பாத்துட்டு இருக்க கூடாது.
First of all, you should shut your eyes, and in front of your eyes, that pure blood and that fresh blood of Jesus should appear before your eyes. இரண்டாவது இயேசுவின் மாம்சம் என்று சொல்லும்போது கிழிந்து தொங்கக்கூடிய அந்த சரீரத்தில் தொங்கக்கூடிய அவருடைய சதை கிழிந்து தொங்குகிறது எலும்புகள் தெரியத்தக்கதாக அந்த சதை கண்களுக்கு முன்பாக வரணும். Second, when we confessed about the flesh of Jesus, that flesh of Jesus which was torn for you should come before your eyes. மூன்றாவதாக அவருடைய எலும்புகளை குறித்து அறிக்கிடும் போது, Third, when we confessed about his bones, 22 சங்கீதத்தை படித்து பாருங்கள். Read Psalm 22. அங்கே ஒரு கூட்டத்தாரை குறித்து இயேசு தீர்க்கசனமாய் சொல்லுகிறார். There Lord Jesus was prophesying about a group of people. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? What were they doing? என் எலும்புகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அவங்க வேற எங்கேயும் நோக்கி பார்க்கல. They did not have their gaze on anything else. என ரொம்ப முக்கியம். For this is quite important. இன்றைக்கு நாம நம்முடைய கண்களை குறித்து தான் தியானிக்க போறோம். Today we are going to meditate only about our eyes. ஆவிக்குரிய பிரகாரமாக கண்கள் எப்படி மூடி கட்டப்படணும்ங்கறத தான் இன்றைக்கு தியானிக்க போறோம். Spiritually how our eyes should be covered is for our meditation today. நம்முடைய கண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். Our eyes are quite important. கல்வாரி தியானம் என்று வந்துவிட்டால் when we come to meditate about Calvary வரணும். And it should come before our eyes. Pastor M.T. Thomas avargal irukkar. Pastor M.T. Thomas said. Avar Kalvariya patti or prasangam pannuvar. He used to preach about Calvary. Appadiye andha Kalvariya kangalukku munba appadiye kondu vandha avar pesuvar. He used to bring out visualize it before his eyes to preach. The prasangatha kekkravanga vandu adha vandu avar solradha vandu avangalukku kangala mudi appadi avar pora pokla appadiye ponaanga irudhayam appadiye odaiyum. And if the people who are listening to the message, if they also shut their eyes and go along with him in the track, really they will be found with a broken heart. அதிகாலை ஸ்தோத்திரத்துக்கு வர்றது பெரிய காரியம் இல்ல. It's not a great matter to come for the dawn praise. ஜெயம் இயேசுவிடத்தில் இருக்கிறது. There is victory in Jesus. பரிசுத்தமானவருடைய வார்த்தையில் இருக்கிறது. There is holiness in his word. பரிகாரம் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. There is solution for your problems in his word. உன்னுடைய வியாதிக்கு சுகம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. There is healing for your sickness. In his word. அதான் பாருங்க நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான். That is why the centurion said. என்னுடைய வேலைக்காரன் வந்து வியாதியஸ்தனா இருக்கிறான். My servant is sick. எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவன் இருக்கிறான். He is many kilometers away. இயேசு சொல்கிறார் நான் அங்க வந்து அவனை சுகமாக்குவேன். Jesus said I will come to heal him. ஆனா அவன் சொல்லிட்டான் நீர் இதுக்காக போய் இங்க இருந்து அங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. But he said you need not take the pains of coming from here till there. இந்த கேவலம் இந்த வியாதிய சுகமாக்கும்படி. After all this sickness. இந்த அற்பமான வியாதிய சுகமாக்கும்படி. After all this sickness to be healed. நீர் எவ்வளவு பெரிய தேவன். You are such an awesome God. இந்த வியாதிய சுகமாக்கறதுக்காக நீர் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டாம். You need not come to my house just to heal this sickness. அதுக்கு நான் பாத்திரனா இல்ல. I'm not worthy of it. இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்ல. Right from here just say a word. எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வியாதி He may be some thousands of kilometers away in a sick bed, but the Lord will raise him up. நான் மிகுந்த மனதாழ்மையோடு உங்களை கேட்கிறேன். With great humility of mine, I'm asking you one thing. இன்றைக்கு நூற்றுக்கு அதிகமாக தேவனுடைய வார்த்தையின் மேல் இருந்த விசுவாசமோ அந்த தைரியமோ அந்த முழு நம்பிக்கையோ முழு நிச்சயமோ எனக்கும் உங்களுக்கும் இருக்குமானா இன்றைக்கு உங்களுக்கோ எனக்கோ வியாதி இல்ல இல்லவே இல்ல. Today if you or I had the faith or the hope or the steadfast hope in the word of God as the centurion had the other day today both you and I won't be sick. இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு தான் உலகத்து ஜனங்களை பார்க்கல பிரச்சனை அதிகமா இருக்குது. Today the people of God alone are having more problems than the people of the world. காரணம் என்ன? What is the reason? உலகத்தில் உள்ளவனிலும் உங்களில் உள்ளவர் பெரியவர் என்று எழுதப்பட்ட வார்த்தையை நாம் விசுவாசிப்பதில்லை வாயை திறந்து அறிக்கையிடுவதில்லை. Neither do we believe nor confess with our mouth that he that is in us is greater than he that is in the world. நான் வந்து இப்ப கர்த்தருக்கு சுத்தமான நாசரேத்துக்கு போகிறேன் செவ்வாய்க்கிழமை முதல். God willing there is a convention in Nazareth and I am going there on Tuesday. அப்ப அதுல வானத்திலே ஒரு யுத்தம் என்கிற தலைப்பு. The topic for preaching is a war in the sky. ஆண்டவரே இது வந்து ஏற்கனவே பேசின வார்த்தைகள் இருக்க கூடாது. ஒரு புது தூது தர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தபோது I had already spoken on this topic therefore I was praying the Lord to give me a new message in this so that I do not go and repeat all those things whatever I said. பலிசர்பத்தை எப்படி ஜெயித்தார்கள் என்ற விஷயத்தில் நேற்று இரவு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்தார். Last night the Lord taught me a truth as to how they overcame the dragon. அந்த வசனத்தை நான் பலமுறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். Many a times have I preached on that word. ஆனால் நேற்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததுல ஒரு பெரிய சத்தியம் இருந்தது. But yesterday God had taught me a great and new truth. அதாவது தாவீது சொன்னது போல இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். As David has said I also should say open thou mine eyes so that I may behold wondrous things out of thy law. வலுசர்பத்தை ஜெயிச்சவங்க தான் இயேசுவின் ரகசியத்திற்கு போக முடியும்.
only those who have overcome the dragon alone can be caught up in the secret coming of Jesus. எப்படி ஜெயித்தார்கள்? How did they overcome? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். They overcame him by the blood of the lamb and the word of the testimony. இதிலே அந்த சாட்சியின் வசனம்னா இப்ப நான் நாகமலைக்கு வந்த வேளையில ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால ஜெயித்தார்ங்கறத மட்டும் தான் பேசினேன். When I came to Nagamalai I spoke there about the blood of the lamb. ஏனென்றால் 3 நாட்கள் For 3 days. ஆனா இனி இங்க போவது 6 நாட்கள் மொத்தம். But here I'm going for a 6-day span. அதுல 5 நாளாவது பேச வேண்டும். And for at least 5 days I might have to speak. அப்ப சாட்சியின் வசனத்தினால் ஜெயித்தாருன்னா என்ன சாட்சியின் வசனம்? When we say they overcame by the word of the testimony, what is that word of testimony? அப்ப நேற்று இரவு கர்த்தர் பேசினார். As last night the Lord spoke to me. அப்ப சாட்சி என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் மார்த்தூரியா. And the Greek translation for the term testimony is marthuria. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அதுக்கு 5-6 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. Of some 5 or 6 meanings have been given for that. அதுல முதல் அர்த்தம் வந்து evidence. The first meaning is evidence. இரண்டாவது அர்த்தம் வந்து record. Second meaning is record. அதாவது இந்த பிள்ளைங்க எல்லாம் கொண்டு வைக்கறாங்கல record note. The records. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த எவிடன்ஸ் என்று சொல்லும்போது, when we say of evidence, அதுக்கு ஒரு கிரேக்க வேத ஆராய்ச்சி இப்படி விளக்கம் கொடுக்கிறார். A Greek biblical scholar has given such an explanation. வேதத்தில் உள்ள சில எவிடன்ஸை வச்சு ஆண்டவர்ட்ட நாம் கிளைம் பண்ண வேணும், பிசாசுட்டையும் கிளைம் பண்ண வேணும். எதுக்கு வேணும்? Placing certain evidences from the scripture we have to claim from God and also from Satan. உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். For example the prophet Isaiah says. ஒரு எவிடன்ஸை வச்சு தேவன்ட ஜெபிக்கிறார். He is praying to God with an evidence. ஏசாயா 63 அதிகாரத்தை வாசிக்கும்போது, when we read Isaiah chapter 63. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் செங்கடலை பிளந்து அல்லது சிவந்த சமுத்திரத்தை பிளந்து உலர்ந்த தரையிலே நடக்க பண்ணினார் என்பது ஒரு சம்பவம். அந்த எவிடன்ஸை வந்து கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி தனக்கும் தம்முடைய ஜனங்களுக்கும் போராட்டம் வரும்போது ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். The incidence was God had led the Israelites dividing the Red Sea and Isaiah was praying to the Lord saying, O Lord, you had divided the Red Sea for the Israelites the other day and now also you have to give a solution for us from our problems. இப்போ உதாரணமா நான் சொல்கிறேன். For example, ஒருவன் கொலை செய்து விட்டான். A man has killed. அவன் என்ன செய்வான்? ஒரு அவன் வந்து ஒரு நல்ல ஒரு வக்கீல, திறமையான வக்கீல போய் பார்த்து அவன் கொலை செஞ்சது உண்மைதான், ஆனா இவன் கொலை செய்யல, இவன் நிரபராதி என்று ஒரு வக்கீல் வாதாட வேண்டும். The fact is that he has killed a person but he will approach an advocate so that he goes and argues his case saying that he has never committed that mistake. இன்றைக்கு எவ்வளவு ஊழல் பண்ணுகிறார்கள். Today there were so many problems are there. அப்ப திறமையான வக்கீல்ட்ட போகும்போது அவங்க என்ன செய்றாங்க? When they go to an able lawyer what do they do? அவங்க என்ன செய்றாங்க? இந்த கேஸ்ல இப்ப வந்து ஒருவேளை வந்து ஒரு முனிசிபல் கோர்ட்ல நடக்குதுன்னு வெச்சுங்க கேஸ், அல்ல ஒரு தனி கோர்ட்ல நடக்குதுன்னு சொன்னா அந்த வக்கீல் சொல்வாரு, இதுபோல ஒரு கேஸ்ல உத்தரப்பிரதேசல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அப்ப உத்தரப்பிரதேசத்து ஹை கோர்ட் வந்து என்ன செஞ்சு இப்படி ஒரு சம்பவத்துக்கு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. And suppose they go to a municipal court or some other court, they, the judge will say or quote some other instance happened elsewhere, maybe for example in Uttar Pradesh, saying such a thing took place there and this was the verdict given by the court there. இப்ப இந்த தனி கோர்ட் நீதிபதி இந்த குறிக்கப்பட்ட குற்றவாளிக்கு வேறொரு தண்டனை கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose this judge wanted to give another punishment for this accused. ஆனா அந்த வக்கீலுடைய வாதத்தரம் என்ன சொல்லுகிறது? But what does that advocate say? இதே போல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. A very same incident took place. ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. Some 20 years ago in the land of Uttar Pradesh such a thing took place. நான் இப்ப சொல்றதெல்லாம் நடந்த சம்பவம். Whatever I'm telling you is true. சில மாதங்களுக்கு முன்பாக சில கொலை வழக்கு, சில கொள்ளை வழக்கு, இப்படிப்பட்ட வழக்குகள்ல அந்த வக்கீல்கள் உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் ஹைகோர்ட் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு, சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. இந்த வருஷத்துல இந்த நாள்ல இந்த ஊர்ல இப்படி ஒரு தீர்ப்பு, இந்த நபருக்கு இப்படி ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிறது. Certain advocates were arguing the case for certain murderers and certain decoys and then they had cited the things that had happened in Uttar Pradesh a long many years ago and this was the verdict by the judge and later when it went to the Supreme Court they also upheld it and so on. இதான் எவிடன்ஸ் என்று சொல்வது. This is called as evidence. அந்த கிரேக்க வேத ஆராய்ச்சில இருக்கு எவிடன்ஸ்ங்கற வார்த்தைக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். The Greek biblical scholars have given such an explanation for the term evidence. இப்போ பாருங்க நம்முடைய இயேசு ஒரு வழக்கறிஞராய் Today our Jesus is an advocate. இப்ப நாம ஒரு குற்றவாளியா இருக்கிறோம். And I am an accused. நம்மிடத்தில் எத்தனையோ குறைவுகள் இருக்கிறது. There are so many mistakes or shortcomings in us. நம்மை குற்றப்படுத்தும்படியான எதிர்க்கட்சி வக்கீல்
சாத்தானா இருக்கிறான். And Satan is the advocate from the opposite side, accusing us always. அது சகரியாவின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். We read that in the prophetical book of Zechariah. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை சாத்தான் என்ன செய்கிறான்? ஒரு பக்கத்தில் நின்று குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறான். Satan was accusing Joshua the high priest for standing in front of him. பிதாவாகிய தேவன் ஒரு நீதிபதியாக இருக்கிறார். Lord God was the judge. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வக்கீலாக இருக்கிறார். Jesus Christ is an advocate. அப்ப இயேசு என்ன செய்கிறார்? What does Jesus do? நமக்காக. For us. அவர் வழக்காடுகிறார். He is arguing the case. அந்த பிசாசை எதிர்த்து வழக்காடுகிறார். He is arguing against Satan for us. 1 யோவான் 2 அதிகாரத்தில் நம்முடைய இயேசு ஒரு வழக்கறிஞர் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் டாக்டர் மாத்திரமல்ல. அவர் ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கிறார். Jesus is not only a doctor, but according to 1 John chapter 2, he is even our advocate. 1 John chapter 2 verse 1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். My little children, these things write I unto you, that ye sin not. And if any man sin, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. We have an advocate என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, we have an advocate. நமக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். We have an advocate. நம்முடைய இயேசு நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். Our Jesus is arguing for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல ஒரு திறமையான வழக்கறிஞர் அந்த EPCO செக்ஷன்ல இருந்து இந்த செக்ஷன்ல இந்த இடத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது என்று சொல்லி வாதாடுகிறார். An able advocate is citing from the law book and saying these things are found in this section and so on and arguing our case. இனி இதே போன்று எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு கேஸ்ல எப்படிப்பட்ட தீர்ப்பை ஹைகோர்ட்டோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டோ கொடுத்தது என்று சொல்லி அந்த செய்தித்தாளை காண்பித்து அந்த ஆதாரத்தை காண்பித்து அவர் தன்னுடைய கட்சிக்காரனுக்காக வாதாடுகிறார். They are also citing evidences with the proof of the dailies and saying such was a verdict in similar cases some long many years ago in different states and arguing the case for his party. அதுபோல ஏசாயா 63 அதிகாரத்தில் வாசிக்கும்போது Similarly in Isaiah chapter 63 ஏசாயா தீர்க்கதரிசி சில எவிடன்ஸை வைக்கிறார் தேவசமூகத்தில். Prophet Isaiah has placed certain evidences before God. 11 வசனம் முதல் Verse 11 onwards. ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏறப்பண்ணினவர் இப்பொழுது எங்கே? முதல் கேள்வி, சமுத்திரத்திலிருந்து ஏறப்பண்ணினவர் இப்பொழுது எங்கே? And the first question is, where is he that brought out of the sea? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சமுத்திரத்தை பிளந்து வழி நடத்தினார். அதான் ஒரு எவிடன்ஸ். The evidence here is the Lord divided the Red Sea into two and led the children of Israel. அந்த எவிடன்ஸை இங்கே வைக்கிறார். He places that evidence here. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டாம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். Prophet Isaiah says. அதை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்களுடைய முற்பிதாக்களுக்காக செங்கடல பிளந்தீரே அந்த தேவன் அந்த தேவனுடைய வல்லமை இப்பொழுது எங்கே? Oh God, who had divided the Red Sea for our ancestors, where is that God and where is his power now? அந்த வலு சர்ப்பத்தின் வல்லமை, the power of the dragon, அந்த சாத்தானின் வல்லமை, the power of Satan, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராடும்போது, when it strives against your spiritual life, உன் குடும்பத்தில் போராடும்போது, when it strives against your family, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் போராடும்போது, when it strives in the life of your children, உன் வியாபாரத்தில் போராடும்போது, when it strives in your trade, சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து போராடும்போது, when it brings in sickness in your body, அந்த எவிடன்ஸ் நம்ம சொல்லணும். அதான் நாம சொல்லணும், நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரனை நீர் சுகமாக்கினீரே, வார்த்தையை அனுப்பி குணமாக்கினீரே, அந்த வார்த்தையின் வல்லமை இப்பொழுது எங்கே? இப்படி வாயை திறந்து தேவசமுத்திரம் சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும். That is what I am saying. We have to place evidence before God and ask all the things from him, saying, the other day you sent your word to heal the servant of the centurion, and where is your part today, O Lord? அந்த தேவன் இப்பொழுது எங்கேன்னு கேட்கணும். We must ask the Lord, where is it God now? அவருடைய வல்லமை எங்கேன்னு கேட்கணும். We must ask, where is his power? நூற்றுக்கதிவினுடைய வேலைக்காரனை குணமாக்கின the one who had healed the servant of the centurion. அந்த வார்த்தை எப்படி போச்சு? How did that word go? அந்த வார்த்தை பிரயாணம் பண்ணி, பஸ்லயோ ட்ரெயின்லயோ பிளைட்லயோ அல்ல, பஸ்ஸை பார்க்கலாம், பிளைட்டை பார்க்கலாம், ட்ரெயினை பார்க்கலாம், கப்பலை பார்க்கலாம், பயங்கர ஃபாஸ்டா, பயங்கர வேகத்தோடு அந்த வார்த்தை பிரயாணம் பண்ணி போய் அந்த வேலைக்காரனை குணமாக்கிறது. The word went at very high speed, greater in speed than a bus or a train or a aircraft or a ship, and went and healed the servant.
நாம் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறதாம், தீவிரித்து செல்கிறது. We see in the prophetical books that the word of the Lord haste. பயங்கர வேகமாய் பிரயாணம் பண்ணி போகிறது. It journeys at high speed. அடுத்தபடியாக next ஏசாயா தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, not only prophet Isaiah, அந்த அதிகாரத்தில் ஏசாயா இன்னும் சில கேள்விகளையும் கேட்கிறார். In that same chapter we see prophet Isaiah has asked some more questions also. ஏசாயா 63 அதை படித்து பாருங்க. You can read Isaiah chapter 63. கடந்த கால சம்பவங்களை சொல்லி அவர் என்ன செய்யறாரு, தேவசம் அதான் எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ சொல்லி தேவன்கிட்ட கேட்கும்போது அந்த வலு சர்ப்பத்தின் வல்லமை தோற்கடிக்கப்படுகிறது. And he is citing the past examples and claiming from God, and when we ask like that the power of Satan is being defeated. அதுபோல பாருங்க ராகாப் என்கிற வேசி. Similarly the harlot named Rahab. அவ சொல்றா. She said. தேவன் செய்ததான கிரியைகளை ஒரு தேவனுடைய பிள்ளை இல்ல ஒரு வேசி சொல்றா. This is the word of a harlot and not a child of God. அந்த வேசி என்ன சொல்றா? What does that harlot say? இதெல்லாம் கேள்விப்பட்ட போது எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. When we heard of those things our heart melted. கர்த்தர் இப்படி செய்தார். The Lord has done like that. கர்த்தர் அப்படி செய்தார். The Lord had done in that way. வாசிங்க யோசுவா 2 அதிகாரம் 10 வசனம். Joshua chapter 2 verse 10. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டுன்னு சொல்லிதான் சொன்னேன். உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஒரு வேசி சொல்ற அறிக்கையை பாருங்க. Look at the confession of a harlot. இன்னைக்கு நாம் சொல்லுவோமா? Today will we do that? உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். For the Lord your God, He is God in heaven above and in earth beneath. ஒரு வேசிக்கு முடிகிறது, ஆனா பரிசுத்தவான்களுக்கு முடியல. A harlot is able to do that, but a saint cannot. எபேசு சபையை விசுவாசிகளை பரிசுத்த போல் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். And St. Paul had called the believers of the Ephesian church as saints. ஆகவே ஊழியக்காரங்க மட்டுமல்ல விசுவாசிகளும் பரிசுத்தவான்கள் தான். And not only the workers of God but even the believers are called as saints. வேசிக்கு முடியுது. How that was able. உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவள் சொல்கிறார். And she is saying the Lord your God. இப்போ நம்ம என்ன செய்யணும்? Now what should we do? கடந்த நாட்களில் கர்த்தர் செய்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த கிரியைகளை. All the things that the Lord had done to the Israelites earlier. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லணும், எங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். And saying all these things you have to finally sum up saying the Lord our God, he is the God in heaven above and in earth beneath. இப்படி வேதத்துல கேட்கணும், ஆண்டவரே சாத்ராக் மேசாக் ஆபேத்னேகோ ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சுளைக்குள் இறங்கினார்களே. Next we should ask the Lord saying Lord Shadrach Meshach and Abednego they went into the furnace which was heated 7 times over. அந்த அக்னிக்குள்ளே நான்காவது நபராக தேவ புத்திரனின் சாயலாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தீரே மனித ரூபத்தில். Oh Holy Ghost in the form of man you came as a son of man into the furnace of fire as a fourth person. இன்றைக்கு அக்னிமயமான சோதனையின் வழியாக போராட்டத்தின் வழியாக நானும் என்னுடைய குடும்பமும் என் பிள்ளைகளும் போய் கொண்டிருக்கிறோமே. Today in fiery trials and fiery temptations I myself my family and my children are going. சாத்ராக் மேசாக் ஆபேத்னேகோவை காப்பாற்றும்படியாக ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளைக்குள் இறங்கி வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்கே? Today where is that Holy Ghost who came the other day to help out Shadrach Meshach and Abednego? இப்பொழுது எங்கே? அதான் அந்த எவிடன்ஸ் சொல்லி நம்ம கேட்கணும். We must ask and say such evidences and say where is he now? அதுக்கு என்ன செய்ய, நீங்க வார்த்தை அறிக்கிடணும். And you have to confess for that. சம்பவங்கள் அறிக்கிடணும். We have to confess the incidences. ஆனா இங்க வந்து பார்த்தா ஒவ்வொருத்தருக்கு தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை இருக்கு, ஆனா வாயை திறக்கிறது இல்ல. But here we can see that many people have got problems which aren't yet solved but yet they are not opening up their mouth. ஜெபத்துல பல விதங்கள் இருக்குது. There are different kinds of prayer. ஆனா அறிக்கைங்கிறது உதடுகளை செய்யறது இல்ல. அறிக்கைங்கிறது வாயை, உன் வாயை விரிவாய் திற. But for confession we have to open up our mouths wide but just the lips alone moving is not sufficient. நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says I will fill it. நல்ல வாயை திறந்து ஒருவேளை பிள்ளை பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கிறவங்கள பாத்தீங்கன்னா அப்படியே வாய்க்கு வலிக்காம மைக்குக்கு வலிக்காம பைபிளுக்கு வலிக்காம அப்படி வாசிக்க கூடாது. Even while reading the verses you are reading it very softly and gently which does not hurt your mouth or lips or the mic or even the Bible. கணம் புரிந்தன பாஸ்டர் சீ பாஸ்டர் காணப்பட்ட பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் சொல்வார்.
our honorable past late pastor Lazarus used to say தனிப்பட்ட விதத்தில் எனக்கும் அவர் பர்சனலா சொல்லி கொடுத்திருக்கிறார் பொதுல ஊழியக்கார கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் personally he has taught me also and in general in the workers meeting also he has taught நீங்கள் ஒரு வசனம் வாசித்தால் If you read a verse, நீங்கள் ஒரு சாட்சி சொன்னால் when you say your testimony, நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணினால் when you pray, நீங்கள் ஒரு பாட்டு பாடினால் when you sing, நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணினால் if you are preaching, ஜீவனை கொடுத்து பண்ணி செத்துப்போ you have to give your life in that and you can also die. அதான் அவர் சொல்றது. That is what he said. எத்தனை வயசுல அவர் கடைசி மரணம் படுக்க வரைக்கும் அவர் பண்ண பிரசங்கம் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு வல்லமையா பேசுவார் தெரியுமா? You know how he had preached until the day of his death. He was a powerful speaker. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அருமையானவர்களே, dearly beloved, வாயை திறந்து நாம் சில நேரத்துல என்ன செய்யணும்? சில சம்பவங்களை சொல்லி சத்தமா சொல்லி என்ன செய்யணும்? அறிக்கையிட வேணும். We have to open up our mouths and confess aloud all the incidents quoted in the scripture. கணம் புரிஞ்சன பாஸ்டர் செல்வம் நாகர்கோயில் நடந்த ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் சொன்னார். Our honorable pastor Selvam in a workers meeting in Nagarkoil had said. எபிரேயர்ல ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. A verse is in Hebrews. மோசே வந்து அந்த மிருகத்தின் இரத்தத்தை எடுத்து நியாயப்பிரமாண புத்தகத்தின் மேல் தெளித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written Moses had brought the blood of the animal and sprinkled it upon the book of law. அப்ப தெளித்த வேலையில என்னாச்சு? அந்த புஸ்தகத்துல ரத்தம் தெளித்ததுனாலதான் அதுக்கு ஜீவன் உண்டாது. ஏன்னா மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு. Only when the blood was sprinkled upon the book there was life in it because the life of a flesh is in the blood. இந்த உலகத்துல எத்தனையோ வேத புத்தகங்கள் இருக்குது. மற்ற மதத்தார்க்கு இருக்குது. In this world we can see there are many books for different religions. ஆனா அதுல இல்லாத ஒரு விசேஷம் இந்த வேதத்துல இருக்குது. But this Bible alone has a speciality which the other religious books do not possess. மற்ற எந்த புத்தகத்துல எந்த மத புத்தகத்துல இல்லாத ஒரு விசேஷம் இந்த வேதத்துல இருக்குது. அது என்ன தெரியுமா? Do you know what is the speciality this Bible alone has which the other books of the other religions do not have? இயேசுவின் புண்ணிய இரத்தம் இந்த வேதத்துக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறது. The precious and holy blood of Jesus is running in the scripture. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. For the life of the flesh is in the blood. அதுபோல இந்த வேதத்துக்குள்ள இயேசுவின் இரத்தம் இருக்கிறதுனால தான் இது உயிரோடு இருக்குது. Similarly as the blood of Jesus is in the scripture there is life in the scripture. அது இந்த வசனத்தை சொல்லி பாஸ்டர் செல்வர்கள் இப்படி சொன்னார்கள். Pastor Selvam had told this thing. நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணினால் if you preach நீங்கள் ஒரு பாட்டு பாடினால் when you go for singing நீங்கள் ஒரு வசனம் வாசித்தால் if you read a verse நீங்கள் ஜெபித்தால் if you pray உங்க இரத்தம் அதுல ஓடணும் your blood shall go in that ஜீவனை கொடுத்து உன் இரத்தம் வெளியேறணும் உன் இரத்தம் நீ செய்கிற ஊழியத்தில் இருக்கணும் you should give your life and your blood should be found in the ministry that you're doing appatha adula jeevan undagum only then will there be life in it neenga paattu paadumbodhu jeevan undaganuma janangalukku jeevan undaganuma neenga paadra paattla unga rettam odanum when you sing if there is to be life in the people your blood should flow in it mic irundalum seri illa vittalum seri mic la sound irundalum seri illa vittalum seri even though there's a mic in front of you or not even though there is volume in the mic or not சாட்சி சொன்னாலும் அப்படித்தான் even when we testify that ஜெபித்தாலும் அப்படித்தான் when we pray also வெளியேறப்பட்ட தலைமை பாஸ்டர் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் என் சொந்த கருத்து அல்ல this is not my personal opinion these are the words of our precious pastors ஆகவே தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து நான் சொல்கிறேன் I'm telling about the power in the word of God தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது the word of God is powerful வானமும் பூமியும் ஒளிந்து போனால் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது heaven and earth may pass away but his word shall not pass away ஏனென்றால் அந்த வார்த்தை தான் தேவன் for that word is God அப்ப நமக்கு வரக்கூடிய போராட்டங்களை நாம் எப்படி ஜெயிக்கணும் and how can we overcome all the problems that we encounter வாயை திறந்து ஜெயிக்கணும் we have to open up our mouths and overcome அருமையானவர்களே நாம் தேவனுடைய நாமத்தை இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிட வாயை திறந்து சொல்ல நாம் வெட்கப்படக்கூடாது Dearly beloved, we should never feel shy to tell the name of the Lord or the name of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே வலுசர்பத்தை அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள்? How did they overcome the dragon? சாட்சியின் வசனம். By the word of testimony. சாட்சியின் வசனம் என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கு மூல பாஷையில evidence. When it, in English it is written as testimony but in the original language the meaning has been given as evidence. அதான் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாம சொல்லி ஜெபிக்கணும். That is we have to tell the incident that took place in the life of Shadrach, Meshach and Abednego and pray. அப்ப தானியேல் சிங்கத்தின் கெபிக்குள்ள போன சம்பவத்தை சொல்லி ஜெபிக்கணும். And we must tell the incidents how Daniel was cast into the den of lions and pray. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் செங்கடலை பிளந்ததை ஏசாயா சொல்லுகிறார் ஒரு வேசியும் வாயை திறந்து அறிக்கையிடுகிறாள் Both prophet Isaiah and a harlot Rahab opened up their mouths and said how the Lord had divided the Red Sea for the sake of the Israelites அப்ப அந்த ரெக்கார்ட் என்று சொல்லும்போது when we say is record அவங்க என்ன செய்றாங்க சில குறிக்கப்பட்ட காரியங்களை எழுதி பதிவு செய்றாங்க they are recording certain important matters in that அதுபோல் அழுத்தம் திருத்தமாக நாம் பதிவு செய்ய வேண்டும்
Similarly, we also have to emphasize or emphatically record certain things. அதிலே முக்கியமாக இன்னொரு முக்கியமான அர்த்தம் என்னன்னு சொன்னால் இரத்த சாட்சியாய். And another important meaning is as a martyr. இரத்த சாட்சியாய் மரிச்சவங்களுடைய பெயரை நாம் என்ன செய்யணும்? சொல்லணும். That is, we have to tell out the names of the martyrs. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆண்டவரே, நாபோத் இரத்த சாட்சியாய் மரிக்க. Oh Lord, Naboth died as a martyr. அவனுக்கு உதவி செய்தீரே. You helped him. நாபோத்துக்கு உதவி செய்த தேவன் எனக்கு உதவி செய்ய மாட்டீரோ? The Lord who helped Naboth the other day, won't you help me today? இப்படி சில காரியங்கள்ல, சில போராட்டங்கள்ல நமக்கு நிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது கர்த்தரிடத்தில் இதை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். In certain problems and certain struggles, when we are unable to stand, we have to tell out such things to the Lord and pray for that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இந்த நாளுக்கு நாம் தப்ப வேண்டுமானால், இந்த மகா உபத்திர காலத்துக்கு நாம் தப்ப வேண்டுமானால், therefore if we want to escape the day of the great day of the Lord, அவருடைய ரகசிய வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். We have to be caught up in the secret coming of the Lord. இயேசுவின் ரகசிய வருகையை எடுத்துக்கொள்ளப்படுகிற விசுவாசிகளுக்கு தான் புதிய எருசலேம். Only the believers who are being caught up in the new the secret coming of Jesus Christ is new Jerusalem. இயேசுவின் ரகசிய வருகையை எடுத்துக்கொள்ளப்படுகிற தேவ ஊழியர்களுக்கு தான் சியோன். For the workers of God who will be raptured in the secret coming of Lord Jesus Christ is Zion. அந்த எருசலேமுக்குள்ள யார் பிரவேசிக்க முடியும்? Who can enter into that Jerusalem? வெளிப்படுத்தல் 21:27 வசனத்தை வாசிக்கும்போது, When we read Revelation chapter 21 verse 27, தீட்டுள்ளவர்கள் அதிலே பிரவேசிக்க முடியாது என்று நாம் தியானித்து வருகிறோம். We are meditating that all that defileth can in no wise enter into it. என்ன ஆகமத்திலே நாம் படிப்போம்? Let us read in the book of Numbers. 19:15 Numbers chapter 19 verse 15 மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரம் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். And every open vessel which have no covering bound upon it is unclean. தீட்டுகள் எப்படியெல்லாம் உண்டாகிறது என்பதை நாம் தியானித்து வருகிறோம். Now we are meditating about all kinds of filthiness. நாம் முதலாம் நாளிலே வாய் கட்டப்படுவதை குறித்து, வாய் மூடி கட்டப்படுவதை குறித்து தியானித்தோம். First day we meditated that our mouth should be covered. அடுத்து காதுகள் மூடி கட்டப்பட வேண்டும் என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். In the past week we meditated that our ears should be covered. இன்றைய தினத்தில் நம்முடைய கண்கள் மூடி கட்டப்பட வேண்டும். Today we are going to see that our eyes also should be covered. நீங்க தேவ சமூகத்தில் கண்களை மூட வேண்டும். In the presence of God you have to close your eyes. ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஒரு நாள் ரெண்டு இடம் நீங்க பாக்குறீங்க ஜெபிக்கும்போது, அது பரவாயில்லை. For certain unavoidable reasons you may be opening your eyes once or twice, no matter. எப்போதும் கண்ணை திறந்து எங்கயாவது பார்த்துட்டு இருக்க கூடாது. All the while opening up your eyes and gazing at something, that's wrong. மூடி கட்டப்பட வேண்டும். Your eyes should be covered. ஆகவே தான் மனவாட்டியை குறித்து நாம் பார்க்கும்போது, that is why when we read about the bride, மனவாளன் மனவாட்டி எதற்கு ஒப்பிடுகிறார்? To whom is the bridegroom comparing his bride? என் பிரியமே, பார்வோனின் ரதத்தில் பூண்டிருக்கிற பரிகளின் பவுன்ஸுக்கு நான் உன்னை ஒப்பிடுகிறேன். உன்னத பாட்டு 1:9 Songs of Solomon 1:9 என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுன்ஸுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். I have compared thee, O my love, to a company of horses in Pharaoh's chariots. பார்வோனின் ரதத்தில் பூண்டிருக்கிற பரிகளின் பவுன்ஸுக்கு ஒப்பிடுகிறேன். I have compared thee, O my love, to a company of horses in Pharaoh's chariots. அது ஏன் அப்படி ஒப்பிடுகிறார்? Why is he comparing like that? பார்வோனின் ரதத்தில் பூட்டப்பட்ட குதிரைகளுக்கு மறைவு கட்டப்பட்டிருக்கும், கண்கள் கட்டப்பட்டிருக்கும். And there are blinkers for horses in the Pharaoh's chariot. ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இப்படி கட்டப்பட்டிருக்கும். And the researchers say that the eyes have been there are blinkers for the horse. அது அர்த்தம் என்னன்னா, இந்த சைடும் பார்க்க முடியாது, இந்த சைடும் பார்க்கல. அந்த எஜமானுடைய மனது எந்த பக்கம் செலுத்துறாரோ, அந்த லெக் எதுவோ, அதை மாத்திரம் பார்க்கறது. With the blinkers the horse cannot see on either directions but has to see look on straight, that is it has to set his eyes only upon the goal. இதான் கண்கள் கட்டப்படுகிற அனுபவம். This is eyes being covered. ஒரு ஓட்டப்பந்தயத்துல, ஒரு பெரிய ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு பெண் ஒரு சந்தர்ப்பத்தில் தோல்வி அடைந்தால், once in a race, in a running race, the girl who generally wins the prize, she lost. எல்லா முறையும் அவதான் ஃபர்ஸ்ட் வரா. Generally she was the winner. ஆனா ஒரு முறை அவ தோல்வி அடைந்தா. But once she lost. அப்ப நிருபர்கள் கேட்டாங்க அவள்கிட்ட. Then the reporters came and asked her, நீங்க ஏன் எப்படி தோல்வி அடைஞ்சீங்க? தொடர்ந்து நீங்க தான ஜெயிச்சிட்டு இப்ப ஏன் தோல்வி அடைஞ்சீங்க? Generally you won the race, how come you lost now? அவ சொன்னது என்ன தெரியுமா? Do you know her answer? இதுவரை ஜெயித்த போதெல்லாம் நினைச்சுவேன், அந்த பந்தய பொருளை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடுவேன். இங்கிட்ட அங்கே என் சைட்ல வரக்கூடியவங்க, பின்னாடி வரக்கூடியவங்க, கீழே விழுகக்கூடியவங்க ஓடிட்டே வர்றாங்களா, சில என்ன செய்வாங்க, மயக்க போட்டு கீழே விழுந்துருவாங்க. உடனே எப்படி பார்க்க கூட, விழுந்துட்டாங்களா? ஐயோ. Generally when I ran my race I used to look at only the goal I that was set before me and my eyes not got disturbed at all or was not diverted from the concentration, but this time I was looking all around also the people who fell off the track. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை
மந்தேசாலைக்கு எப்படி எழுதப்பட்டிருக்கு ஒன்று குறிஞ்சியில் படித்து பாருங்க. மந்தேசாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்களோ பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். And in Corinthians also it is written that our Christian life is compared to a running race, and everyone runs there to receive the prize, and you also should run that you might obtain. 1 Corinthians 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தய சாலையில் ஓடுறவங்க எல்லாம் ஓடுவாங்க. Everyone will run in a race. The stree kudutha petti enna, what did the lady say in a way to you? Indha mura na pandiyathula podum bodhu enoda side la varakudiya vilundhavanga na thirumbi paathen. This time while I was running in the race, I just looked behind to see the people who fell off the track. Kannimikku nerathula enna vandu pinnadi vandhavanga mundittanga. In a fraction of a second the next person overtook me. Avu edha oru vaagathatha irukudhu. That is why there's a promise. Valadhu pakkathula ethana ver vilundhalum seri, though many be falling on the right hand, edathu pakkathula ethana ver vilundhalum seri, though many be falling on the left, adhu onna alugadhu. It shall not come nigh thee. யாருக்கு அணுகாது? For whom will it not come near? வலது பக்கத்துல விழுந்தவங்களை நீ போய் பார்க்க கூடாது. You should not look at the people falling on your right. அவங்கட்ட போய் கேக்குற என்னக்கா என்னக்கா ஆச்சு எப்படிக்கா இப்படி விழுந்தீங்க அப்படின்னு கதை கேட்டீங்கன்னா அவங்க விழுந்த கதையை பின்மாற்றக்காரங்க விழுந்த கதையை சொல்லிட்டு இருப்பாங்க. You should not go to inquire, oh sister, what is it? How did it all happen? And the backslider will start telling her own story. அவங்க உங்களை பிடிச்சு இழுத்து உட்கார வச்சிடறாங்க. And that person will drag you and make you sit along with her. இது ஒரு ஓட்டம். நம்முடைய கவனம் இங்கே அங்கே திசை திரும்பவே கூட பார்வை இங்கே அங்கேயும் போகவே கூடாது. போய்கிட்டே இருக்கணும் லக்கை நோக்கி. பவுல் சொல்லுகிறார், எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை அடையும்படி லக்கை நோக்கி, லக்கை நோக்கி, பந்தய பொருளை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். This is a race, and so we should not be distracted on either sides, as St. Paul says that I am running in a race so that I may apprehend. சங்கீதத்தில் வாசிங்க 91:7. Psalm 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்போ உன் பக்கத்தில் 1000 பேர் விழுவாங்கன்னு அர்த்தம். That means 1000 will fall by thy side. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த தெய்வீக வாழ்க்கையில, இந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய இந்த பிரயாணத்துல நம்மோடு இந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சவங்க, நமக்கு முன்னாடி ஆரம்பிச்சவங்க, நமக்கு பின்னாடி ஆரம்பிச்சவங்க, அல்லது நம்மோடு சமகாலத்தில் ஆரம்பிச்சவங்க 1000 பேர் விழுகலாம், 10,000 பேர் விழுகலாம். In the spiritual life, in the divine life, in the life in a race towards heaven, those who have begun the race with us, those who have begun the race ahead of us, and also those who have begun the race behind us, the 1000 may be falling by our side. Inda pagam anda pagam paakudada. Then I'm saying that you should not fall by right side. Kathariya varshatha naam undagattum. Glory be to God's holy name. Un pakkathil 1000 peru. 1000 shall fall at thy side. Un pakkathil 1000 peru vilalam. Let 1000 fall by your side. Periya periya aalgal ellam vilundu kidakalam. Some great people also may fall. Avanga விழுந்தாங்க, எப்படி விழுந்தாங்க, எதுக்கு விழுந்தாங்க? சார் ஐசக் நியூட்டன் மாதிரி ஏன், எதற்கு, எப்படி, மூன்று கேள்வி எதை எடுத்தாலும். You should not go and ask these three questions like Isaac Newton asked, where, why and when. ஏன் விழுந்தாங்க, why did they fall, எதற்கு விழுந்தாங்க, why did they fall, எப்படி விழுந்தாங்க, வலது கால் தடிக்கு விழுந்தாங்களா அல்லது பெருவுல ஊண்டி அப்படி விழுந்தாங்களா இல்ல இடது கால் தடிக்கு விழுந்தாங்களா, எப்படி விழுந்தாங்க, அது எதுக்கு நமக்கு? How did they trip and fall? Did they trip on the right leg or by the left leg? Whatever may be the case, what is that for us? நம்ம பந்தய போர்ல லக்க நோக்கி ஓடிட்டே இருக்க வேண்டும். We have to run towards the goal. அப்ப பார்வோனின் ரதத்துல பூட்டப்பட்ட குதிரைகள், மற்ற குதிரைகள் இல்ல, பார்வோனின் ரதத்துல பூட்டப்பட்ட குதிரைகளுக்கு, the horses Pharaoh's chariot. அப்ப எகிப்தில இருந்து குதிரைகளை கொண்டு வந்து அப்படி ட்ரெயின் பண்றாங்க. ஏன்னா எகிப்தின் குதிரைகள் அங்க எங்கேயும் பாத்திட்டு இருக்கோம். The horses from Egypt, they are not trained, so they bring it here and they give it training. ரெண்டு பேர்ட்ட கொண்டு வந்து ட்ரெயின் பண்றாங்க. வேத ஆராய்ச்சியில சொல்றாங்க, அந்த எகிப்தின் குதிரைகளை எகிப்தில இருந்து வெளியே கொண்டு வந்து ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர், லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர், இந்த ரெண்டு மாஸ்டர்ட்ட அந்த குதிரைகள் ட்ரெயினிங் கொடுக்கப்படுகிறது. The research scholars have said that horses are brought from Egypt and they are given training under the two people. One is royal stable master and the other is a lower stable master. Royal stable master பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. Lower stable master பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. The royal stable master is compared to the Holy Ghost and the lower stable master is compared to the saints. கலாத்திய 4 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது வீட்டு விசாரணைக்காரனுக்கும் காரியக்காரனுக்கும் அவன் கீழ்பட்டிருக்கிறான். In Galatians chapter 4 we read that he is subject under governor of the house. அந்த பரிசுத்த ஆவியானவரை காரியக்காரனுக்கு ஒப்பாக நான் சொல்லுகிறேன், அந்த வீட்டு விசாரணைக்காரனை சபை நடத்திப்புக்காரனுக்கு ஒப்பாக சொல்லுகிறேன். I am comparing the Holy Ghost with the governor and I am comparing the husbandman to the saint. அது நான் சொல்லுவதல்ல, நம்முடைய முற்பிதாக்களாகிய பரிசுத்தவான்கள் கொடுத்த வெளிப்படுத்தல். These are the revelations given to our forefathers. அதேபோல தான் கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லுகிறார்,
2 Corinthians 8:5 முதலாவது அவங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள், பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள், பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். In 2 Corinthians chapter 8, we read the verse 5, we read that first they gave their own selves to the Lord and next to ourselves. இது குதிரை தான். This is a horse. இந்த குதிரை இதுவரைக்கும் எகிப்தில் இருக்குது, எப்போதும் கண்ண திறந்துகிட்டே இருக்குது. This horse was too now in Egypt all the while opening his eyes. அப்ப அத ட்ரெயின் பண்றதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, அந்த ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர்ட்டையும் லோயர் ஸ்டேபிள் மாஸ்டர்ட்டையும் கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். And just for the sake of rigorous training, the Lord has entrusted it into the hands of the royal stable master and the lower stable master. எப்போது கண்ண திறந்துட்டே இருக்கிற குதிரை எப்போது அந்த லெக்கை மாத்திர பார்க்கத்தக்கதாக மறைவு கட்டப்படுதுன்னு சொன்னால், இந்த ராயல் ஸ்டேபிள் மாஸ்டரும் லோயர் ஸ்டேபிள் மாஸ்டரும் கொடுக்கிற ட்ரைனிங் பிற்பாடு தான் அந்த அனுபவத்தை இந்த குதிரை பெற்றுக்கொள்கிறது. Only after the horse which is kept keeping his eyes all the while open, getting his training after by the hands of the royal stable master and the lower stable master, it has blinkers in his eyes and can look straight. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை தனியாக ஒரு வேத பாட கூடத்தில் நாம் தியானிக்கலாம். And we can have a separate Bible study to go through the spiritual depth of it. அப்ப மனவாட்டிய பார்வோனின் ரதத்தில் பூட்டப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாக சொல்ல, எல்லா குதிரைகளுக்கும் அல்ல, பார்வோனின் ரதத்தில் பூட்டப்பட்ட குதிரைகள். The bride has been compared to a company of horses in Pharaoh's chariot. கிட்டத்தட்ட அதுக்கு 10 தகுதிகள் இருக்கு. Nearly there are 10 eligibilities for that. 10 விதமான ட்ரெய்னிங், 10 விதமான பயிற்சி அதுக்கு கொடுக்கப்படுகிறது. And it undergoes 10 types of training. அது ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. Each one has a spiritual significance. அப்ப கண்கள் கட்டப்பட வேண்டும். I should be covered. இங்கே அந்த மனவாட்டியுடைய கண்கள் கட்டப்பட்டதா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires that the eyes of the bride should be covered. கண்கள் கட்டப்படாவிட்டால் என்ன சம்பவிக்கும் என்பதை சில மனிதருடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்கிறேன். By the examples of the lives of certain people, let me tell what will happen if the eyes are not being covered. முதலாவதாக ஆதியாகமம் 34:1 வாசிக்கும்போது, First Genesis chapter 34 verse 1. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். She went out to see the daughters of the land. அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய dress, அவங்க எப்படி dress பண்றாங்க, அவங்க எப்படிப்பட்ட வாகனம் வைத்திருக்கிறாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள். They to look at their mannerisms, their costumes and the vehicles they use and so on. ரெண்டு அனுபவம் இருக்கு மனிதனுடைய வாழ்க்கையில. There are two experiences in the life of a man. மற்றவங்களை பார்த்து அதுபோல நம்மள மாத்தி கொள்றது. Changing ourselves looking at others. மற்றவங்க பேசுறது போல பேசுறது. Speaking as others speak. மற்றவங்க dress பண்றது போல dress பண்றது. Dressing up as others do. மற்றவங்க வாகனம் வச்சிருக்கிறது போல அதுபோல ஒரு வாகனம் வாங்குறது. And having vehicles similar to others. இன்னும் சிலர் இருக்காங்க. Another group is there. அவங்க என்னன்னா, இவங்க இந்த கூட்டத்துல இல்ல, மற்றவங்க இருக்கக்கூடிய எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாது. And they are another special group. They say whatever others have, I should not have. நான் வந்து தனியா இருக்கணும். I must be unique. 1000 பேர் கூடி இருக்கிற கூட்டத்துல நான் வந்து தனியா தெரியணும். In a group of a gathering of 1000, I must be unique. அது நடவடிக்கையா இருக்கட்டும், maybe behavior, அது dress-ஆ இருக்கட்டும், அல்லது எந்த காரியமா இருக்கட்டும், or dress or for that matter anything. இது ரெண்டுமே பாவமா இருக்கிறது. Both are sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to God's holy. அப்ப நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? And to whom should we look? 22 சங்கீதத்தில் வாசிக்கும்போது, When we read Psalm 22. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். I can number my bones. அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They stare unto me. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? என் எலும்புகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And they are looking unto my bones. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? என்னுடைய உபதேசத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They are looking unto my doctrines. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக, Before doing a thing, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say of it? கலாத்தியர்ல படிக்கிறோம். In Galatians. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say of it? 22 சங்கீதம் வாசிங்க. 17 வசனம். Psalm 22 verse 17. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். I may tell all my bones. அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எடுத்துக் கொள்ளப்பட போகிறவர்கள். That is the people who will be caught up in the secret coming of Jesus. அவங்களுடைய கண்கள் மறைவு கட்டப்பட்டிருக்கு. Their eyes are covered. அவங்க கண்கள் பார்வோனின் ரதத்தில் பூண்டிருக்கிற குதிரைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. Their eyes are compared to the company of horses in Pharaoh's chariot. அவங்க உலகத்துல வேற எந்த காரியத்தை அவங்க கண்களால பார்க்கிறது இல்ல. They do not use their eyes to see any other thing of this world. உலகத்தின் வேஷங்களை பார்க்கிறது இல்ல. They do not look at the fashion. உலகத்தின் ஆடம்பரங்களை பார்க்கிறது இல்ல. They do not look at the pomp of this world. உலகத்தின் அவ நாகரிகங்களை பார்க்கிறது இல்ல. They do not look at the civilizations and cultures of this world. நேரா அவங்க கண்கள் எங்க பாக்குதுன்னா, சிலுவையில் அறியப்பட்ட
மாம்சமெல்லாம் கிழிந்து சதையெல்லாம் கிழிந்து எலும்புகள் எண்ணக்கூடிய நிலவரத்தில் காணப்படுகிற அந்த இயேசுவின் எலும்புகளை பார்க்குது. Their eyes are always set upon Calvary and upon the bones of Jesus which hang out after the flesh of his body as torn. கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். Today there are millions of Christians around the world. ஆனால் பிரியமானவர்களே, எல்லாருடைய கண்களும் இயேசுவின் எலும்புகளை நோக்கி பார்க்கிறது இல்ல. But dearly beloved, not all eyes look onto the bones of Jesus. ஒரு சிறு கூட்டத்தார் மாத்திரமே இயேசுவின் எலும்புகளை நோக்கி பார்க்கிறார்கள். அந்த எலும்புகளுக்கு உரியவர்களாய் மாறுகிறார்கள். Only a small group of people are looking at the bones of Jesus and they become the members of the bones of Jesus. Ephesians chapter 5. நம்முடைய எலும்புகளுக்கு உரியவர்களாய் இருக்கிறோம். For we are the members of his bones. Ephesians 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாய் யார் மாறுகிறார்களோ அவர்கள்தான் மனவாட்டி சபை. And the bridal church is the church which alone becomes a member of his bones. முந்தின ஆதாமுடைய விலா எலும்புதான் ஏவாள். And Eve was the rib of the first Adam. பிந்தின ஆதாமுடைய எலும்புகள்தான் மனவாட்டி சபை. And the bridal church is the rib of the last Adam. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக, Second, அவ தீனால வந்தின செய்த தேசத்துல பெண்களை பார்க்க முடியாது. போனா அவங்க எப்படி பண்றாங்க? ஒருவேளை ரெண்டு காரியமா இருக்கலாம். ஒன்னு, அவங்கள போல நான் இருக்கணுங்கிறதுக்காக போயிருக்கலாம். இல்ல, அவங்கிட்ட இல்லாததுக்கான ஒரு தனித்தன்மை எனக்குள்ள உண்டாகணுங்கிறதுக்காக போயிருக்கலாம். And the, Dinah might have gone for two reasons. There, one, maybe she wanted to dress herself up or had things similar to the people of the land. Or in the second case, she might be thinking that she must have something unique and special that the rest of the girls of that land do not possess. அப்படி பார்க்க முடியாய் போனபோது அவள் தீட்டுப்படுத்தப்பட்டாள் என்று கீழே உள்ள வசனங்களில் படிக்கிறோம். In the following verses, we read that when she set out to that land, she was defiled. இரண்டாவதாக, Second, யோசுவா 7:21 வசனத்தை வாசிக்கும்போது, When we read Joshua chapter 7:21, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு I saw. அப்ப கண்கள் வந்து கட்டப்படல. That is, his eyes were not bound. இதெல்லாம் தொட கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். The Lord had asked him not to touch all those things. இதெல்லாம் பார்க்க கூடாது, தொட கூடாது. He should not see nor touch it. ஆனா எதை தேவன் எதை விளக்கினாரோ, ஆகானுடைய கண்கள் மறைவு கட்டப்படவில்லை, அதன் மேல் அதை கண்டது. Ahan's eyes were not covered and therefore it looked unto all those things that the Lord had asked him not to look to. அதனால ஒரு பெரிய நியாய தீர்ப்பு அவனுக்கு உண்டானது. And therefore there was a great judgment for him. மூன்றாவதாக லோத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, Third, when we look of Lot, 13:10 In chapter 13:10 of Genesis, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். He saw that it was a well watered place. அவனுடைய நோக்கம் என்ன? உலக பிரகாரமாக செழிப்பான இடத்தை கண்டான். According to him, he wanted to choose a very fertile place in this world. இந்த பூமியில ஒரு பெரிய நபரா மாறணும். I want to become someone great in this world. ஒரு செழிப்பான இடத்தை இந்த பூமியில உண்டாக்கணும். I must have a very fertile place in this land. ஆனா நமக்கு என்ன செழிப்பான இடம் வேணும்? But where should our fertile place be? தேவன் நமக்கு வைத்திருக்க செழிப்பான இடம் எது? What is the fertile place the Lord has kept for us? அது பூமியில அல்ல. That's not in this earth. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். And thou had asked men to walk over our heads. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். Thou has made men to walk over our heads. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். We have crossed fire and water. செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். Thou has brought us to a prosperous place. சங்கீதம் 66:12. Psalm 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அடுத்து பெத்ஷிமேசின் மனுஷரை குறித்து 1 Samuel 6:19 படிக்கிறோம். In 1 Samuel 6:19 we read about the men of Beth-Shemesh. அவங்க கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தாங்க. And they had peeped through the ark of the Lord. ஆனாலும் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, 50,070 பேர். And 50,700 people. கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தார்கள். Because they peeped into the ark of the Lord. கர்த்தருடைய பெட்டிக்கு பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. There are many spiritual meanings for the ark. நான் ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன். I'll tell you one meaning. கர்த்தருடைய பெட்டினா எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைக்கு அடையாளமா இருக்குது. The ark of the Lord is signifies the church that will be raptured. இயேசுவின் ரகசியங்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய தேவ ஊழியர்கள் அல்லது விசுவாசிகளுடைய வாழ்க்கையை ஒருத்தர் வந்து மற்றொருத்தருடைய வாழ்க்கையை எட்டி பார்க்க போக கூடாது. And the people of God who are going to be caught up in the secret coming of the Lord, be it workers or believers, one person
should not go and interfere into the life of the other person. விசேஷமா கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய ஊழியத்தின் காரியங்களை பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பை நீங்க எட்டி பார்க்க போக கூடாது. For especially you should not go and interfere in the leading of the saints. அப்படி பெட்டிக்குள்ள எட்டி பார்த்தால் மரணம் சம்பவிக்கும். If you peep into the ark there is death. மரணம் என்று சொல்லும்போது அங்க அவங்களுக்கு எழுத்தின்படியான மரணம், நம்முடைய வாழ்க்கையில ஆத்ம மரணம் சம்பவிக்கும். In those days there were literal death but today in our days we have a death in our souls. அவங்க பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பு பரிசுத்தவான்களுடைய அந்த காரியங்கள் எதையுமே நம்ம எட்டி பார்க்க போக கூடாது, நம்ம போய் அபிப்பிராயம் சொல்ல போக கூடாது. Therefore in the leading of the saints we should not go to interfere or peep in nor should we go and give our own advice there. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். Our forefathers were led under the cloud. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆகவே கர்த்தருடைய பெட்டிக்குள்ள எட்டி பார்க்க வரவேண்டாம். Therefore don't come to peep into the ark of the Lord. அது பயங்கரமான மரணம் சம்பவிக்கும். There will be terrible death for that. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 50,070 பேரை கர்த்தர் அடிச்சு ஒரே அடியில 50,070 பேர் அவுட். Just imagine by one shot he had slain 50,700 people. ஆகவே தேவனுடைய ஊழியத்தின் எந்த பகுதியில் நீங்க எட்டி பார்க்க வரக்கூடாது, ஆலோசனை சொல்ல வரக்கூடாது, அபிப்பிராயம் சொல்ல வரக்கூடாது, என்ன ஏதுன்னு கேட்க கூடாது. Therefore you should not come to interfere or peep or give advice or opinions in the work of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்ன ரெண்டு மனிதர்கள், then another two more men, கண்களால் தீட்டப்பட்டவர்கள், those were defiled by their eyes. தாவீது, David, உப்பரியின் மேல் நடக்கும்போது, when he walked on the wall, அவருடைய கண்கள் மூலமாய் உண்டான தீட்டு, that is he was defiled by his eyes. அடுத்து சிம்சோன், next is Samson, ஒரு காரியத்தை கண்டு, when he saw a thing, அவருடைய வாழ்க்கையில் உண்டான தீட்டு, and the filth that came in his life. ஆகவே நம்முடைய கண்களின் மூலமாய் தீட்டு உண்டாகிறது. Therefore by our eyes we are being defiled. இந்த வேத பகுதியை போய் வீட்ல போய் தியானித்து பாருங்கள். I go home and meditate all these scripture passages. நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். Now let us close our eyes. கண்களை சரி Let us close our eyes properly. Those who can, please come to your knees. Or else you can stand up. Just commit yourself. Let the blood of Jesus be sprinkled upon our eyes. Let there be an anointing upon our eyes. Let the powerful word of God be sent through our eyes. அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால், பரிசுத்த வசனத்தினால், பரிசுத்த ஆவியினால் நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக்கப்படும். Let our eyes be sanctified by his holy blood, by his holy word and by the Holy Ghost. கர்த்தருக்கு உதவி செய்வாராக. May the Lord help us. நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். இந்த உலக காரியங்களுக்கு மூடி கட்டப்பட்டிருக்கட்டும். பாவ காரியத்துக்கு மூடி கட்டப்பட்டிருக்கட்டும். உலகத்துள்ள செழிப்பான காரியங்களுக்கு, சுகபோகமான காரியங்களுக்கு மூடி கட்டப்பட்டிருக்கட்டும். உலகத்தின் வேஷங்களுக்கு, உலகத்தின் நாகரிகங்களுக்கு, வாலிப சகோதரனே, சகோதரியே, உன் கண்கள் மூடி கட்டப்பட்டிருக்கட்டும்.